ஓம் ராமலிங்க சாமிகள் திருவடிகள் போற்றி. ஓம் ராமலிங்க சாமிகள் திருவடிகள் போற்றி. ஓம் மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி. ஓம் மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி. ஓம் மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி. ஓம் திருஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் திருஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் திருஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் திருநாவுக்கரசர் திருவடிகள் போற்றி. ஓம் திருநாவுக்கரசர் திருவடிகள் போற்றி. ஓம் திருநாவுக்கரசர் திருவடிகள் போற்றி. ஓம் பதஞ்சலி முனிவன் திருவடிகள் போற்றி. ஓம் பதஞ்சலி முனிவர் திருவடிகள் போற்றி. ஓம் பதஞ்சலி முனிவர் திருவடிகள் போற்றி. ஓம் கரூர் தேவர் திருவடிகள் போற்றி. ஓம் கரூர் தேவர் திருவடிகள் போற்றி. ஓம் கரூர் தேவர் திருவடிகள் போற்றி. அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். ஏன் பல ஞானிகள் நாம் சொன்னவென்றால் அதையோட பழக்கமே தான். காலை எழும்போதே பல ஞானிகளை வணங்கி தான் எழுதுவேன். ஒவ்வொரு நாளும் பல மகான்களை, திருமலை தேவன், காலைக்கநாதன், போகன், கரூர் போகர், கரூர் முனிவர், புலிபாணி, சட்டைமுனி, சண்டீசர், சிவாக்கியர், கொங்கனர், இடைகாட்டர், கோரக்கர், ரோமரிஷி, புஜன மகரிஷி, தூர்வாசர், கௌதமர், களிகூட்டு முனிவர், இது போன்ற மகான்களை கூப்பிட்டு அழைத்து தான் விழுந்து வணங்கி தான் வெளியே வருவோம். நான் வெளியே வரும்போது நில்லுன்னா நின்று ஆகணும். நான் ஒரு அடிமை. நான் புறப்படுவோம், நில் அப்படிங்க பேச்சே இருக்காது. கதை முடிவிட்டு போய் உள்ளுக்கு உட்காந்து தியானம் செஞ்சாகணும். அப்படி ஒரு குத்தடிமை போன்றவன் நான். இது நோக்கம் சத்த நிலை நிறுத்திக் கொள்வதாகும். சத் மார்க்கம், இந்த மார்க்கத்துக்கு பேர் சத் மார்க்கம். அது சன்மார்க்கம் என்று சொல்லப்படும். சத்து மார்க்கம் யாருக்கும் புரியாது. ஆனால் சத்துன்னா என்னன்னு கேட்போம். சத்து என்பது உள்ளே இருக்கிற அரிசி, அசத் என்பது உமை. இப்போ நம்ம அரிசியை சேகரிக்க வேணும், உமையை சேகரிக்க முடியாது. அப்போ சத் அசத் என்பது நெல் கலந்த நெல் என்று பொருள். சத்து அசத் என்பது நெல், சத்து என்பது அரிசி. அப்போ அரிசியை நடைமுறைப்படுத்திக் கொள்ளணும். ஞானிகள் அத்தனை பேரும் என்ன செய்தார்கள்? அரிசியை உறுதிப்படுத்திக் கொண்டார்கள். அரிசி என்பது உள்ளுடம்பாகும். அந்த உள்ளுடம்பை நிலைப்படுத்தி கொண்டவர்கள் தான் மரணமில்லா பெருவால் பெறுவார்கள். அந்த வாய்ப்பை தருவது தான் ஜீவகாண ஒழுக்கமாகும். அன்பர் குமரன் அவர்கள் பத்து பக்கத்தை பாரணம் செய்தார்கள். அவரையும் அவர் குடும்பத்தாரையும் பார்த்துக்கிறோம். அப்போ இந்த மார்க்கம் ஏன் இந்த நூல்கள் படிக்க வேண்டிய அவசியம் என்னன்னா, சத் மார்க்கத்தை சத் விசாரம்னு வர. அப்போ சத் விசாரம்னா ஆராய்ச்சி போட்டியே போக வேண்டும். அப்போ அது எங்கே போய் முடியும் என்றால், அசுத்தம் நீங்கி வரும். அசுத்தம் நீங்கி வரும், சத்து நிலைப்படுத்திக் கொள்ளும். சத்துக்கு நிறத்தை மூப்பு இல்லை. சத்து என்பது சத்துக்கு பசி இல்லை, காமம் இல்லை, மும்மலம் இல்லை, பரிணாம அடைச்சிக்கு உட்படாது. சத்து மார்க்கம் பரிணாம அடைச்சிக்கு உட்படாது. அசத்து பரிணாம அடைச்சி உட்படும். அசத்தும் சத்தும் சேர்ந்தால் அங்கே என்னாகும்? நரதறி மூப்பு உண்டாகும். சத்து நிலைப்படுத்தி கொண்டால் நரதறி மூப்பு இருக்காது. சத்துக்கு பசி இல்லை, காமம் இல்லை, முதிர்ச்சி இல்லை, அதுக்கு மரணம் இல்லை. அசத்து சேர்ந்தால் பசி, காமம், மூளை சட்டைகள், நாற்றம் எல்லாம் இருக்கும். இப்போ இந்த நூலை, இப்போ இந்த ஜீவகாணி ஒழுக்கம் படிப்பது நோக்கம் பல உயிர்களுக்கு மகிழ்ச்சி உண்டு பண்ண வேண்டும். ராமணி சாமியோட சொல், ஜீவகாருண்யம் என்பது காருண்யம் என்றால் கருணை. ஜீவருக்கு வாழ் கருணை கொண்டு வாழ்வதே ஒரு கொள்கையாக கடைபிடிக்க வேண்டும் என்பதே ஜீவகாரண்ய கொள்கையாகும், ஜீவகாருண்ய ஒழுக்கமாகும். ஏன் செய்ய வேண்டும் அதுக்கு ஏன் செய்ய வேண்டும்? நாங்கள் நிலைப்படுத்தி கொண்டோம். ராமணிக சாமி சொல்கிறார், நாங்கள் அத்தனை பேரும் சொன்னவள்ள அகத்தீசர், நந்தீசர், திருமூலர், காலாங்கி, போகரெல்லாம் சத்தை நிலைப்படுத்தி கொண்டவர்கள். சத்தை நிலைப்படுத்தி கொண்டதனால்தான் அவர் மரணமெல்லாம் பெருவால் பெற்றார். மீண்டும் கருப்பைக்கு போக மாட்டார், மீண்டும் அவர் பரவி இல்லை. அசத்து இருக்குமேனால் அவன் என்ன பாடுபட்டாலும் மீண்டும் கருப்பைக்கு சென்று தான் ஆக வேண்டும். அவன் இறந்தே ஆக வேண்டும். அப்போ இறப்பில்லாத உற்று சத் மார்க்கம். அதை அடைவதற்கு தான் ராமலிங்க சாமிகள் ஜீவகாணி ஒழுக்க வகுத்திருக்கிறார். அதுக்கு என்ன உபாயம்? உயிர் குலை தவிர்க்க வேண்டும், புலால் மறுக்க வேண்டும், பசி தேலைகள் பசியாற்ற வேண்டும். யார் இந்த துறையில் முன்னேறுகிறானோ, பல ஞானிகள், அகத்தீசன் தான் இதுக்கு தலைவன், அகத்தீசனுக்குள்ள மேம்பட்ட தலைவன் சுப்பிரமணியர்,
என்ன அது ஒரு புண்ணிய செய்தானோ, இந்த நாட்டு மக்கள் என்ன புண்ணிய செய்தார்களோ, இயற்கையினையே ஈன்றெடுத்த பிள்ளை அது. இயற்கை கடவுளே முதல் பிள்ளை அவர் தான். அவர் என்ன செய்தார், ஏன் மனிதன் எல்லா உயிர்களும் ஏன் சாக வேண்டும், ஏன் சாகுது என்று சிந்தித்தார். ஒரு அடிவாரத்தில் ஒரு பசுமாடு வந்து பசுமாடு இருந்தது, பாம்பு கடிச்சிடுச்சு, இறந்து போயிடுச்சு. இறந்து போன உடனே கண்ணுக்குட்டி வந்து பால் குடிக்க பார்க்குது, கண்ணுக்குட்டி பால் குடிக்குது, பால் வரல, கால் கை கால் விரிச்சு கிடக்கு மாடு. ஐயோ இது நிலைமை சரியில்லை, இது இந்த மாதிரி கொடுமை நடக்கக்கூடாது. கண்ணுக்குட்டி பால் குடிக்குது, பால் குடிக்க பால் செத்த பாட்டில் பால் வராது. அப்படியே பாய் பாய் வச்சு குறிக்குது, பால் இல்லை, கை கால் விரிச்சு கிடக்கு மாடு. இது நிலைமை மோசம், இது மோசம், இது ஏற்றுக்கொள்ள முடியாது, இது ஒரு மாற்றம் வேணும்னு சொன்ன அந்த சிந்தனை தான். இப்படி இந்த உயிர்கள் இறக்கும் போதெல்லாம் அவர் என்ன செய்தார், கவனம் செலுத்தினார். ஏன் உயிர்கள் இறக்குது, ஏன் இறக்க வேண்டும், என்ன உபாயம் அவன் பார்த்தார். புண்ணியவான் அல்லவா, முன் செய்த நல்வினை காரணமாகவும் தலைவனை இறங்கி அருள் செய்ய ஆரம்பிச்சிட்டான். தலைவனை இறங்கி அவருக்கு அருள் செய்ய ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா அந்த தத்துவம் வந்து மனிதனுக்குள்ளே ஒரு சக்தி இருக்குது, சத்து இருக்குது. அந்த சத்தை அறிந்துவர்களுக்கு முதல் தலைவனாக இருந்தது சுப்பிரமணிய தான். அப்போ அவருக்கு உணர்த்தினார், எல்லாம் உள்ள இயற்கை கடவுள், எல்லாம் உள்ள இயற்கை என்ன உணர்த்தினால் உணர்த்தி சத்தை நடைபிடித்துக் கொள் மகனே என்றார். அப்போ என்ன செய்தார் அவர், அப்போ ஜீவராசிகளால் அன்பு காட்டினார். அந்த ஜீவராசிகளால் அன்பு காட்டும் போது தான் சத்து நடைபடுத்திக் கொள்ள முடியும். பல உயிர்கள் வந்து பல உயிர்கள் பாவி என்று சொன்னால் சத்து நிலைப்படாது. அசத்து என்பது அசத்து தான், அசுத்தம் என்றுதான் அந்த ஓங்கி நிற்கும். அசத்து என்பது துர்நாற்றம் உள்ளது, நரதனிமிப்பு உள்ளது. ஈழ இருமொழு உள்ள அந்த தேகத்தை மாற்றி நிலைப்படுத்தி கொண்டவர் தான் சுப்பிரமணியர், முதல் தலைவன். அதான் தென்னாடு உடைய சிவனையை போற்றினார். அசிவத்தை அறிந்தவர் அவர். சிவம் என்பது என்ன, சக்தி, உடம்புல இருந்த சக்தியை நீக்கி கொண்டவர் அர்த்தம். சிவம் என்பது உஷ்ணம், சிவன் என்பது சத்து என்று பொருள் உண்டு. சிவத்துக்கு சத்து என்று ஒரு பொருள் உண்டு, சத்து அசத்துக்கு சத்திய சிவம் என்று ஒரு பொருள் உண்டு. ஆனால் அசத்து துணை இல்லாமல் சத்தை நிலைப்படுத்திக் கொள்ள முடியாது. இந்த தேகம் துணை, புற உடம்பு துணை இல்லாமல் அக உடம்பு ஆக்கம் பெறாது. அப்போ புற உடம்பை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். புற உடம்பு பட்டிப்பட்ட என்னாகும், இறந்து போவான். புற உடம்பையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். புற உடம்பு எப்படி காப்பாற்றுவது, சுத்த செய்வ உணவு, வீர செய்வோன்னு இருக்குது, வீர செய்வோன்னு இருக்குது. அது சுத்தமாக உப்புலமே இருக்கும், அது வீர செய்வோம். அது இப்போ அது ரொம்ப கடினம் தான். சத்து செய்வ உணவு சாப்பிட்டுட்டு புற உடம்பு துணை கொண்டு, அதே சமயத்தில் புற உடம்பு துணை கொண்டு அக உடம்பை ஆக்கம்பரம் செய்ய வேண்டும். புற உடம்புக்கு அசுத்த உணவு கொடுத்தோம்னா, அதாவது சன்மார்க்கத்துக்கு பொருந்தாத உணவு கொடுத்தோம்னால், நீதி இல்லாத உணவு, தர்மத்துக்கு பொருந்தாத உணவு, நீதி இல்லாத உணவு, நம்ம உடம்பு வளர்த்தோம்னால் நிச்சயம் என்னாகும், சத்து ஆக்கமே பெறாது, சத்து ஆக்கம் பெறாமல் மழுங்கிவிடும். அப்போ புற உடம்பாக காம தேகம் மட்டும்தான் அவன் தளர்த்து வங்கி நிற்கும். அப்போ செய்வ உணவு, தன தியானம் செய்தல், பல உயிர்கள் மகிழ்ச்சி உண்டு பண்ணுதல். செய்வ உணவு, தினம் தியானம் செய்தல். யார் தியானம் செய்வது, சத்தை நிலைப்படுத்தி கொண்டவன். ஞானிகளெல்லாம் சத்தை நிலைப்படுத்தி கொண்டவன் ஞானிகள். உமியை நீக்கிவிட்டான். கடல் ஊற்றி நீக்கினால் கடலை வைத்து இருப்பது போல உமியை நீக்கிவிட்டார்கள். உமி நீக்கினவன் திருவடியை பட்டுகிறான், பூஜை செய்கிறான். எதுக்கே பூஜை செய்கிறேன்னா, நீ எப்படி உமியை நீக்கினியோ, உமி என்பது காமதேகம், அதை நான் பெற வேண்டும் என்று பூஜை செய்கிறான். அப்படி பெற வேண்டும் என்றால் எல்லாம் உள்ள இயற்கை கடவுளால் படைக்கப்பட்ட ஜீவராசிகிட்ட அன்பு காட்டு. அப்போ பல உயிர் மகிழ்ச்சி அடையுது. பல உயிர் மகிழ்ச்சி அடையும் போது அதோடைய இயல்பு எப்படி இருக்குன்னா, நமது ஆன்மாவுக்கு ஆக்கம் தரும். பல உயிர்கள் மகிழ்ச்சி அடைவதால் பசி ஆட்டுவித்தல், இனிமையாக பேசுதல், பிறர் மதித்தல், மனை விட்டு பழகுதல், மன்னித்தல், பல எந்தெந்த வகையில் மக்களுக்கு மற்ற உயிர்களுக்கு மகிழ்ச்சி உண்டு பண்ணணுமோ, பேசுவதாலும் மகிழ்ச்சி தான், பேசுவதாலும் செய்கையாலும் பிற உயிர்களுக்கு மகிழ்ச்சி உண்டு பண்ணுவது. அந்த பிற உயிருக்கு மகிழ்ச்சி உண்டு பண்ணுவது எல்லாம் உள்ள இயற்கை கடவுள் மகிழ்ச்சி அடைகிறான். ஏன்னா எல்லாம் உள்ள இயற்கை கடவுள் எல்லா ஜீவராசியும் இருக்கிறான். எல்லாம் உள்ள பரம்பொருள் எல்லா ஜீவராசிகளாகவும் இருக்கும். யானையாகவும் இருக்கும், எறும்பாக இருப்பதும், மானாக இருப்பதும், புலியாக சிங்கமாக இருப்பதும் எல்லாம் உள்ள இயற்கை கடவுள் தான். அப்போ எல்லா உள்ள இயற்கை கடவுள் என்ன செய்கிறான், எல்லாம் உள்ள இயற்கை கடவுள் இந்த ஜீவராசிகளிடம் அன்பு காட்டுகின்ற இதயத்தில் தங்குகிறான். அப்போ பிற உயிர்கள் மகிழ்ச்சி அடைய அடைய இவன் ஆன்மாவுக்கு ஆக்கம் தருது, இவன் ஆன்மா ஆக்கம் பெறுது.
அந்த ஆன்மா ஆக்கம் பெறும்போது அந்த ஆன்மாவுடைய இயல்பு சிறப்பறி உண்டாக்கும். சிறப்பறி உண்டாக்கும்போது நாம் செய்கிறது நல்லதாக கெட்டதாக வளர்த்தப்படும். அதான் சிறப்பறிவு. ஒருத்தன் சிறப்பறிவு இருக்குன்னு சொன்னால் நீ போகிற பாதை சரியில்லை, மனசே சொல்லும் நீ போகிற பாதை சரியில்லை, ரொம்ப அறுவறுப்பாக நடந்துக்கிற, சித்திரமான செயல்பாட்டை நடந்துக்கிட்டு இருக்க, மீண்டும் உனக்கு பிறைய வரும் அப்படின்னு எச்சரிக்கை செய்யும். இந்த எச்சரிக்கை எப்போ யாருக்கு செய்யும்? புண்ணியவனுக்கு தான் செய்யும், பாவியர்களுக்கு செய்யாது, தடுக்காது. புண்ணியவான்களை தடுக்கும். யார் தடுப்பான் என்றால், எல்லாம் இயற்கை கடவுளே அகமும் புறமும் இருந்து நீ போகிறப்ப அது சரியில்லைப்பா, நீ அறுவறுப்பாக பேசுகிற, ரொம்ப விகாரமான கொடுமையான காமகனாக இருக்க, இவ்வளோ கொடுமையாக இவ்வளோ கோபம் தேவையில்லை உனக்கு, ஏன் இவ்வளோ ஒரு மூர்க்கத்தனமாக இருக்கிற, நல்லதில்லப்பா அப்படின்னு மனசு சொல்லும். அந்த மனசு வந்து தான் கடவுள், அது அறிவு, சிறப்பறிவு. அப்போ பல உயிர்கள் மகிழ்ச்சி அடைவதால், பல உயிர்கள் மகிழ்ச்சி அடைவதனாலே இந்த ஆன்மா ஒரு சிறப்பறிவு பெறுது, ஆக்கம் பெறுது. அந்த ஆக்கமே சிறப்பறிவாக மாறுது. சிறப்பறிவு என்ன செய்யும்? நம்மை கட்டுப்படுத்தும். நீ போகிற பாதை சரியில்லை, இப்படி போகணும் அப்படி கூட சொல்லும். அப்போ இது இந்த அறிவு எப்போ தருவார்கள்? யார் ஒருத்தர் இப்போ ஞானிகளை வணங்குகிறோம், இப்போ எதுக்கு வணங்குறேன்னு கேட்டான், எனக்கு சிறப்பறிவு வேணும்னு கேட்டான். அப்போ சிறப்பறிவு என்பது என்ன? எது பாவம் எது புண்ணியம்ன்ற அறிவு தான் சிறப்பறிவு. இப்போ நம்ம பேசுகிறோம், காலையிலேருந்து பேசிட்டு வர்றோம். இப்போ ஒரு குடும்பத்தை இருக்கிறான், காலையில் எழுந்திருக்கும்போது என்ன செய்வான்? மனைவி பேசுவான், தாய் தந்திட்டு அன்பு காட்ட மாட்டான், வேலை செய்கிறவன்ட்டு கடுமையாக பேசுவான். அவன் என்ன காரணம்? அறியாமை. பலர் மகிழ்ச்சியை உண்டு பண்ண முடியாத ஒரு பலகீனங்கள். பிறர் மகிழ்ச்சி உண்டு பண்ண முடியாத பலகீனங்களோட இயல்பு எப்படி இருக்கும்? பலர் மன சோர்வு அடையும் போது இவன் ஆன்மாவை பாதிக்கும். ஆன்மா பாதிக்கும் போது அறிவு வேலை செய்யாது. அறிவு வேலை செய்யாத போது பாவ புண்ணியம் தெரியாது. பாவ புண்ணியம் தெரியாத போது உடம்பை பற்றி அறிய முடியாது. உடம்பை பற்றி அறிய முடியாத போது உடம்பை பற்றி அறிய முடியாது. உள்ளுடம்பை அறிய முடியாத போது செத்தை நிலைப்படுத்திக் கொள்ள முடியாது. அப்போ செத்தை நிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும், அப்போ என்ன செய்ய வேண்டும்? பிற உயிர்கள் மகிழ்ச்சி உண்டு பண்ண வேண்டும். சரி, மகிழ்ச்சியை உண்டு பண்ண முடியலையே, நம்ம அன்பு காட்டாலும் பரவ, நம்ம மேலே இப்போ நம்ம மனைகிட்ட அன்பு காட்டுறான், சில பேர் மனைவி இடறி பேசுகிறா, நம்ம என்ன செய்ய, நாம் செய்த பாவம் பேசுகிறா, பேசிட்டோம் நல்லா பேசிட்டோம். இன்னும் சில பேர் என்ன செய்வான்? நல்லா பேசுமா, நல்லா பேசு அப்படிமா, இப்படியே சொல்லிகிட்டே இருப்பான், நல்லா பேசுமா, இன்னும் பேசு, என் பாவம் தீரணுமில்லவா அப்படிமா. அவன் இன்னும் விஷயம் தெரிஞ்சவளா, அது அவன் என்ன செய்வா? இவன் இடறி பேசுவான், பேசியா, ஏன் நிறுத்திட்ட, பேசு, என்ன பேசு, என்னோடய பாவம் தீரணும் இல்லையா, நான் என்ன பாவம் செய்யும் தெரியல, பேசிகிட்டே இருக்கிறேன், என்னை கொடுமையாக பேசுகிறேன், என் மனசை புண்படுத்துகிறேன், மேலும் புண்படுத்து, என் பாவமாக தீரும்பான். அவர் ரொம்ப ரொம்ப அறிவு, சிறந்த அறிவுள்ளவர். அவர் ரொம்ப புண்ணிய செஞ்சவர் தான் அப்படி பேசுவார். பேசியா, ஏன் நிறுத்திட்ட, ஏன் அடிக்காமல் இருக்க, என்ன ஏன் என்ன அடி, தான் அடித்து ரத்தம் வந்துட்டுருக்கு, ஏன் நிறுத்திட்ட, என்ன அடி, நான் இப்போ எப்படியாவது இந்த ஜென்மத்தை கடத்திட்டுருந்தேன், நான் வெளியில் போய் பாவத்தை தீர்க்க முடியாது, ஓ மூலமாக தீர்த்துக்கிறேன், இன்னும் அடி, இன்னும் பேசுட்டுருவான். அவர் தான் அவர் வந்து சாதாரண ஜென்மம் இல்லை, அவர் தான் தெய்வீகமான ஜென்மம். கணவன் இடறி பேசும்போது பொறுத்து கொள்வதிலும், அப்பா பாவம் தீருதப்பா, எங்கேயோ வெளியிலலாம் போய் பாவத்தை தீர்க்கா பார்த்தோம், புண்ணியவான் அப்படின்ற கடிச்சிக்கிட்டான், பேசி என்ன பேசியா அப்படின்ட்டான். அதே மாதிரி என்ன செய்வான்? தாய் தந்தை என்ன, தாய் தந்தை மகன் பேசுவான், தாய் தந்தை மகனை பேச மாட்டாங்க. தந்தை மகன் என்ன செய்வான்? தாய் தந்தை செய்த நன்றியை மறந்து அவமதித்த பேசுவான். விஷயம் தெரிஞ்சதை சொல்லுவான், பேசப்பா, ஏன் இன்னும் நிறுத்திட்ட, ஏன் பேசாமல் இருக்க, இன்னும் பேசு, இன்னும் அவமதிச்சு பேசுறியா, பேசப்பா அப்படிமா. என்ன ஏன், என்ன காரணம்னா, நான் வெளியே போய் பாவம் தீர்க்க முடியாது, பையனே என் இடையில பேசுகிறான், அவமானப்படுத்துகிறான், கேவலமாக பேசுகிறான், பாவத்தை தீர்ப்பதற்கு இவனே காரணமாக இருந்தால் நானே என்ன செய்யட்டும், அதே அது பெரிய பாக்கியம் செஞ்சுருக்கேன், அதனால் மகனே என்னுடைய பாவத்தை தீர்க்கிறான் அப்படிமா. அப்போ மனைவி என்ன செய்கிறாள்? கணவன் மூலமாக சில பேர் பெண்கள் பாவத்தை தீர்த்து கொள்கிறார்கள். சில கணவன் என்ன செய்கிறான்? மனைவி இடையில பேசுவாள், வருவாய் குறைந்திருக்கும், அவனை புரிந்து கொள்ளாத இது கடுகடுப்பாக பேசுவாள். விஷயம் தெரிந்தவன் என்ன செய்வான்? அப்பா, நம்ம நல்ல ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது, இப்படி ஒரு முரண்பட்ட மனைவி, அன்பு உணர்ச்சி இல்லாத மனைவி அமைந்திருக்கிறார், இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம ஜென்மத்தை கடைத்திட்டுக் கொள்ள வேண்டும் என்று அவன் நினைப்பான். இது மாதிரி ஒவ்வொருத்தரும் பிற இழந்து பேசுவதை கண்டு விஷயம் தெரிந்த என்ன செய்வான்? அப்பா, நம்ம பாவத்தை மூட்டை கட்ட வந்துட்டான்ப்பா, பேசட்டும், இகழ்ந்து பேசுவான், இகழ்ந்து பேசி நம்ம அது பொறாமை காரணமாக இருக்கலாம், வேறு வேறு காரணமாக இருக்கலாம், இகழ்ந்து பேசுவான், பேசட்டும், நல்லா பேசட்டும், பேச வாய்ப்பு கிடச்சிருக்கு, அவன் இகழ்ந்து பேசினா தான் இவர் நல்லது,
இப்போ ஞானிகள் என்ன செய்வார்கள், ஞானிகள் எழுந்து பேச பேச இவன் உயர்ந்துக்கிட்டே வருவான், நிலை உயர்ந்துக்கிட்டே இருப்பான். அன்புள்ளவர்கள் இவனை பாராட்டி இவன் செய்த செய்த புண்ணியத்தையும் தவத்தையும் பெற்றுக்கொள்வார்கள். பாவிகள் என்ன செய்வார்கள், இவனை இகழ்ந்து பேசி இவன் செய்த பாவத்தை அவங்க வாங்கிக்குவான். இது மாதிரி ஒரு வாய்ப்பு ஒரு ரகசியம் இருக்குது இல்லை. இப்போ ஞானிகள் இருக்கான், அவன் என்ன செய்வான், ஞானிகள் வந்து யாருக்கும் யார்ட்டையும் செய்ய மாட்டான், அவன் பாட்டில் அவன் கடமை செய்யிட்டே இருப்பான், தர்மக்காரை செய்வான், தினம் அவன் கடமை செஞ்சுட்டு இருப்பான், புறாமல் பாட்டை இகழ்ந்து பேசுவான். அதை செய்தி எனக்கு வரும். இப்போ இந்த பல ஜென்மங்கள் செய்த பாவம் இருக்குல்லவா, அந்த பாவத்தை திருக்குது அவன் தான், இந்த மூட்டை அவன் தான் வாங்குவான், இந்த மூட்டையை வாங்கிறது அவன் தான். என்ன செய்வாங்க, இந்த புண்ணியம் செய்கிற மக்கள் என்ன செய்வான், அன்புள்ளவர்கள் பூராவும் இவன் செய்த தவத்தையும் புண்ணியத்தையும் பங்கு போட்டுக்குவோம். அன்புள்ளவர்கள் ஞானிகள் செய்யக்கூடிய புண்ணியத்தையும் தவத்தையும் பங்கு போட்டுக்கொள்வார்கள். பாவிகள் பல கோடி ஜென்மத்தில் செய்த பாவத்தை அவன் பங்கு போட்டுக்கொள்வான். ஆக எப்படி சுமை குறையணும், சுமை குறைந்தால் தான் இந்த இடத்துக்கு வர முடியும். அப்போ சுமை இறக்கி வைக்கணும். இப்போ இந்த ஜென்மத்தை தெரிஞ்சுக்கிட்டோம், என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்னா, சரி ஏழைகள் பசியாட்டினால் உயிர்குலை தவிர்த்தல், புலால் மறுத்தல், பசித்தேலைகள் பசியாட்டி வைத்தல், தினம் தியானம் செய்தல், இது மாதிரி செய்யும்போது என்னாகும், அறிந்த பல ஜென்மங்களில் காமத்தாலும் கோபத்தாலும் பல்வேறு வகையான குணக்கேட்டுகளாலும் செய்த பாவங்களை இந்த ஜென்மத்தை இறக்க வைக்க பெரிய சுமை இருக்கணும். பட்டு அந்த பெரிய சுமையை தீர்ப்பதற்கு பக்தியும் அன்னதானம் தான். இதை போது இப்போ தான் ஜீவன ஒழுக்கமாகும். இப்போ பக்தி அன்னதானம் செய்ய செய்ய என்னாகும், பல வினைகள்லாம் தீரும். எப்படி தீரும், அது எப்படியே தீரும், அப்படி அந்த வினையால் எப்படி தீரும்னா, மன உளைச்சல், கடல் சுமை, நோய், முரண்பட்ட பிரச்சனைகள், தாங்க முடியாத பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். விஷயம் தெரிஞ்ச என்ன செய்வான், அந்த மகிழ்ச்சியை ஏற்றுக்குவான். சரி வரட்டும், நம்ம செய்த பாவம் வறுமை வந்திருக்கு, கடன் வந்திருக்கு, மனைவிக்கு நோய் வந்துருக்கு, நமக்கு நோய் வந்துருக்கு, பிள்ளைகள் நோய் வந்துருக்கு, இதை நாம் ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொண்டால் நம்ம தப்பிச்சுக்கலாம், அதை மகிழ்ச்சியை ஏற்றுக்கொள்வோம். அதான் வள்ளுவன் சொல்லுவான், வெள்ளத்தனை இடும்பை அறிவுடைய என் உள்ளத்தின் உள்ளே கெடுனான், அளவு வெள்ளம் போட்டு அளவு காட்டாட்டு வெள்ளம் போட்டு துன்பம் வந்துச்சான், அறிவுடன் சிந்திச்சினான், என்ன சிந்திச்சான்னா, இது வினைப்பயன் ஏற்று தான் கொள்ளணும், இதை நீ நீக்க முடியாது, உள்ளத்தின் அதுதான் வெள்ளத்தனை இடும்பை அறிவுடையான் உள்ளத்தின் உள்ளே கெடும், இந்த வினை வரதான் செய்யும், அது அணுவிச்சா தீரணும் அப்படின்னு நினச்சா போதும்னு சொல்கிறான். அப்போ என்ன செய்வார்கள், வினையை அணுவிக்க ஏற்றுக்கொள்ளணும், துன்பத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற பக்கம் வந்து அவன் ஞானி ஆடுவான். இன்னாமி இன்பமென கொள்ளின் அகந்தன் ஒன்னாறு விளையும் சிறப்பு ஆகட்டு வள்ளுவன் சொல்லுவான். துன்பத்தை இன்பமாக ஏற்றுக்கொள்கின்ற ஒரு சிறப்பு இருந்தால் அவனுக்கு துன்பம் இருக்க முடியுமா? ஆக எப்படி அடிப்படை இருக்குன்னா, நோக்கமே பேசக்கூடாது கட்டில் வந்திருக்குது. ஒரு மனிதன் கடத்தேற வேணும் என்றால் அவன் காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சாகணும். சுருக்கமாக சொல்கிறேன், காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கணும். அப்படி எந்திரிக்க முடியாத சூழ்நிலை வந்தால் என்ன செய்வன், அவன் ஆசான் அகத்தீசனை வணங்கி ஞானிகளை வணங்கி அதிகாலை என்னை எழுப்பிவிடப்பா, உன் திருப்படியை பூஜை செய்து ஆசி விடணும் அப்படின்னு கேட்கணவன். இப்படி தினம் கேட்டு வந்தால் ஒரு தினம் தொடர்ந்து கேட்டு வந்த அக்கா என்ன ஆகும், 4 மணிக்கு எந்திரிச்சுக்குவான். 4 மணிக்கு எந்திரிச்சு காலை கடையில் முடிச்சுட்டு உட்காந்து ஒரு 10 நிமிஷம் இது கரண்ட் லைவ் விட இருந்தால் தீபம் ஏற்றிக்கலாம், தீபம் எல்லாம் செய்யக்கூடாது, ஒரு தீபம் ஏற்றிக்கணும். கரண்ட் இருந்தால் பிரச்சனை இல்லை, தீபத்தை ஏற்று தீபத்துக்கு முன்னேறந்து ஒரு வெந்நீர் துளம் வந்து நாமத்தை சொல்லி விழுந்து வணங்கி ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து நாமத்தை சொல்லணும், 1/2 மணி நேரம் உட்காந்து நாமத்தை சொல்லிவிட்டு விழுந்து வணங்கிட்டு பிறகு வந்தது சைவ உணவு சாப்பிடணும். ஏதோ எந்த வீட்டில் இருந்தாலும் சரி, எந்த உணவு சைவ உணவு சாப்பிடணும். சைவ உணவு சாப்பிட்டு வேலைக்கு போகணும். வேலைக்கு போய் தனக்கு பொருளை ஈட்டணும். அப்போ தான் மனைவி மக்கள் தனக்கு தேவையான பொருளை ஈட்டி அதை ஒரு நேர்மைக்கு உட்பட்டு வாழணும். அப்போ ஆசானை கேட்கணும், நான் எனக்கு தேவையான பொருள் வேண்டும், எனக்கு வருவாய் பெருகணும், செல்வனில் பெருகணும், அதை நான் வேறு பிறர் வஞ்சித்து வாங்கக்கூடாது, நான் வியாபாரம் செய்கிறேன், சின்ன வியாபாரம் செய்ய ஒரு வியாபாரம் செய்ய போகிறேன், அது மூலம் எனக்கு பொருள் வரணும் அப்படின்னு கேட்கணும். அப்போ கைத்தொழில் செய்கிறவங்க இருக்காங்க, அப்போ நாங்கள்லாம் கைத்தொழில் செஞ்சேன், நான் இது நெசவு செய்வேன், சுட்டு தொழில் செய்வேன், அப்போ என்ன செய்வேன்னா, எனக்கு தேவையான வருவாயை நான் திரட்டிக்குவேன். அப்போ அதுக்குரிய அறிவு அவனுக்கு அது கூட ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க ஞானிகள். கைத்தொழில் செய்கிறாங்க, ஒரு விவசாயம் செய்யலாம், உத்தியோகம் செய்யலாம், வியாபாரம் செய்யலாம். இப்போ நேர்மையாக எனக்கு பொருள் வரணும், என்னை பாவின்னு சொல்லக்கூடாது, பாவின்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு பக்குவத்துப்படுத்தணும்னு சொல்லி நேர்மையை பொருளாதாரத்தை இருட்டி அதை கொண்டு வந்து தானும் தன் மனைவி தனக்கும் தேவையானது. ஏன்னா தவம் என்பது ஓரிரு நாள் இல்லை, பல ஆண்டுகள் பாடுபட்டாகணும், பல ஆண்டுகள் பாடுபடாமல் இந்த இடத்துக்கு வர முடியாது. அப்போ பல ஆண்டுகள் பாடுபடும் போது நேர்மைக்கு உட்பட்டு வாழ்க்கை நடத்திக்கிட்டே வந்து தினம் தியானம் செய்தும் அதே சமயத்தில் அன்னதானம் செய்தும் உயிர்குலத்தை விற்றும் புலாலும் வருத்தும் இப்படி தொடர்ந்து இப்படியே வந்தால் நீடிய பயணம்,
தொடர் நீடிய பயணம் மேற்கொண்டு அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன செய்வாங்க, சரி பக்குவம் வந்துருச்சுனாக்கா பக்குவம் வந்து என்ன செய்வாங்க, அந்த சொல்லி கொடுப்பாங்க, உணர்த்துவாங்க. அப்போ உணர்த்தி நம்ம உடம்போடு சார்ந்துருப்பாங்க. எப்படி சாருவாங்கன்னு சொன்னால், இவன் தினம் பிராணம் செய்ய உட்காந்து தியானம் செய்ய செய்ய அப்புறம் ஒரு நாளைக்கு உணர்த்துவாங்க. எப்படி உணர்த்துவாங்கன்னா, வாசி பழக்கத்தை மூச்சுக்காட்டோடு பழக்க செய்வாங்க. மூச்சுக்காட்டு பழக்கத்துக்கு சொல்லி தருவாங்க. யாருக்கு சொல்லி தருவாங்க? அடியனுக்கு ஞான சித்திக்க வேண்டும், அதுக்குரிய அறிவும் பரிபக்க வேண்டும். அடியனுக்கு ஞான சித்திக்க வேண்டும், அதுக்குரிய அறிவும் பரிபக்கம்னு கேட்டு வரான் அல்லவா, அவனுக்கு உணர்த்துறாங்க அது. அப்போ அவன் என்ன செய்வாங்க, அவனுக்கு சார்ந்திருந்து இடைகளையும் பின்களையும் இடது பக்கம் வருகின்ற காட்டையும் பின்பக்கம் வருகின்ற காட்டையும், பின்பக்கம் போது வலது நாசியில் வருகின்ற காட்டையும் இடது பக்கம் வருகின்ற காட்டையும் அதை நிறுத்தவும் அதோடு பழகவும். அதை நிறுத்ததும் பழகுவது ரொம்ப நிறுத்தி வைக்கூடாது, செத்து போவான். அப்போ நிறுத்தி வைக்கிறான். அப்போ நினைக்கும் போது ஆசான் அகத்தீசன் நினைத்தோ நந்தீசன் பலபான் ஞானிகள் நினைத்து அடியன் வாசியோடு வாசியாக கலக்க வேண்டும்னு சொல்லி அப்போ மூச்சை லேசாக நிறுத்தி வைக்கிறான். நிறுத்தி வச்சு ஒரு சிறிது சிறிதாக பழகிறான், வாசியோடு பழகிறான். அப்போ வாசி பழக்கம் அறிய வேண்டும், வாசி பழக்கத்தை வாசி பழக்கம் அறிஞ்சிக்கிட்டே வர்றான். அப்போ ஒரு பக்கம் புண்ணியம் செய்கிறான், ஒரு பக்கம் தியானம் பூஜை செய்கிறான், புண்ணியமும் அருள் பழம் செய்கிறது. வாசி பழக்கம் அப்போ வாசி பழக்கத்தை ஈடுபடுறான். வாசி பழக்கம் ஈடுபடும் போது அப்போ ஞானிகள் பார்க்குறாங்க, சரி இவனுக்கு பக்கம் வந்துடுச்சு, சரி இவனை வாசி நடத்தி கொடுக்கணும்னு சொல்லி வாசி என்ன செய்கிறாங்க ஞானிகள், யார் இருந்தால் அவன் ஞானி இருந்தாலும் சரி. அப்போ என்ன செய்வாங்கன்னா, மூச்சு கட்ட கலப்பாங்க, அவங்க மூச்சோட கலந்து மூச்சு கட்ட ஏக்க செய்வாங்க. தம் இருகால் கொண்டு நம்ம இருகால் ஓட்டுறார். அவங்க என்ன செய்வாங்க, பொதிக மலையிலிருந்து மூச்சு காட்ட இயக்கிறது அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு பொதிக மலையிலிருந்து மூச்சு காத்து அவங்க இயக்கினால் இங்கே இயங்கும். தண்ணீருகால் கொண்டு நம்மீருகால் ஆட்டு வரனார். அகத்தீசன் பொதிக மலையில் இருந்துக்கிட்டே இங்கே நாம் வாசி பழக்கம் வச்சுருக்கிறோம். காலையில் எழுந்திரிச்சு மழைத்தங்கள் வச்சுட்டு ஏனாத்த நின்று இருந்து பத்தமாசனம் போட்டு மூச்சு காத்த வாய் மூக்கு பக்கம் லேசாக இழுக்கிறோம். இழுக்கும் போது அகத்தீசன் நந்தீசன் பகவான் நிலையத்தில் இழுக்கிறோம், லேசாக நிறுத்துகிறோம். நிறுத்தின எப்படியே நிறுத்திக்கிட்டே இருக்கிறோம். நிறுத்தும் போது மூச்சு காட்டோடைய இயல்பு தெரியுது. சுவாசம் மாற்றி கற்றுக்கிறோம், இடைகளை பெண்களையும் மாற்றுறது, இடது பக்கம் வருங்கட்டாட்ட வலது பக்கம் மாற்றுவது, இது மாதிரி செய்துக்கிட்டே வருவான். இப்படி செய்துக்கிட்டே வரும்போது அதுக்கு ஞானிகள் ஆசி இருக்கும். அப்போ என்ன செய்வார்கள், ஞானி அகத்தீசன் என்ன செய்வார், அங்கே இருந்துக்கிட்டே மூச்சு காற்று இடைகளையும் பெண்களையும் சேர்த்து புறுமதி செலுத்தி விட்டுவார். புறுமதி செலுத்தும் போது தான் அசத்து நீங்கும். அசத்து என்பது அசுத்தம் தேகம் நீங்கிடும். அப்போ சத்து நிலைப்படுத்திக் கொள்ளும். அந்த சத்து நிலைப்படுத்தி கொண்டவர்கள், அந்த சத்து நிலைப்படுத்திக் கொள்வதற்கு தான் இப்போ நம்மளை கூடியிருக்கிறேங்க. சத்து நிலைப்படுத்தி கொண்டவர்களுக்கு மரணமில்லை, பெருவாள் மரணமில்லை, பெருவாளுக்கு கொள்வோம். அந்த வாய்ப்பு பெறுவதற்கு தான் நம்ம தினம் இப்போ இந்த ஜீவாரணம் ஒழுக்கம் படிக்கிறதும் தினம் அந்த கோவிலுக்கு போகிறதும் கும்பிட்றதும் எதாவது எதாவது செஞ்சிகிட்டு இருக்கான் கடவுளை ஆசி பெறுவதற்காக. அப்போ அதுக்கு என்ன உபாயம்னா, பசியாற்றுறது. பசியாற்றக்கூட என்ன உள்ளவன் தான் கடவுள் திரும்ப அடைய முடியும். அவன் ஆயிரம் தவறு செய்யலாம். இதுக்கு முன்னாடி என்ன பல கோடி ஜென்மத்தில் என்னென்னமோ தவறு செய்யலாம், இந்த ஜென்மத்தின் தவறு செஞ்சுருக்கலாம். யார் ஒருத்தன் ஏழைகள் பசியாற்ற நினைக்கிறானோ நிச்சயம் அவன் கடவுள் ஆவான். அது தப்பவே தப்பாது. ஆனால் விடாது, உன்னை செய்த பாவம் ஒன்று விடாது. அன்னதானம் செய்ய பொறுப்பட்டுட்டவள் நிச்சயம் அவனை காப்பாற்றலாம். அவன் தேடிக்குவான்னு நிச்சயம் சொல்லிவிடுவேன். சரி அவன் தேர போகிறான்ப்பா, நிச்சயம் அன்னதானம் செய்ய அன்னதானம் செய்ய போ அன்னதானம் செய்கிறவன் நிச்சயமாக பிறருக்கு அன்பு காட்டாத அன்பு காட்டுவான். அது தடையே இருக்காது. இல்லை, அன்னதானம் செய்ய முற்படுகின்றவன் நிச்சயமாக பல உயிர்களுக்கு நன்மை தான் செய்வானே தவிர தீமை செய்ய மாட்டான். முன் செய்த வினை காரணமாக சில அறியாமல் இருந்தாலும் காலப்புக்குள் அது சரியாக போயிடும். அப்போ அன்னதானம் செய்கிறான். அப்போ மூச்சு காட்டோடு பழகிறான், அன்னதானம் செய்கிறான், தினம் தியானம் செய்கிறான், ஆசானை கேட்குறான், அடியனுக்கு ஞான சித்திக்கணும்னு கேட்குறான். அப்போ ஞானம் என்பது என்ன, ஆன்மாவை அறிவதே ஞானம். ஆன்மா என்பது என்ன, மூச்சு காட்டு இயக்கம். மூச்சு காட்டு இவனாக இயக்கிட்டு இருக்கான், அது எல்லாம் உள்ள இயற்கை கடவுள். அந்த மூச்சு காட்டு தாயால் தாய் கற்பையில் கற்பத்திருந்த வந்ததாக அந்த மூச்சு காட்டு இயக்கம் எல்லாம் உள்ள இயற்கை கடவுள். நம்மளுடைய 21 21600 முறை 21600 முறை மூச்சு காட்டு வந்து போயிட்டுருக்கோம். நம்ம தூங்கினாலும் மூச்சிருந்தாலும் அப்போ அதோடு பழகிறான். ஒரு 10 பழகும்போது அப்போ ஞானிகள் என்ன செய்வார்கள், அதோடு அவங்களோட சார்ந்திருந்து இடைகளையும் பின்களையும் இயக்கச் செய்து அப்போ ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கினார். ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும், காற்றை பிடிக்கும், கடற்கறி வாரில்லை. அப்போ என்ன செய்யறான், ஒரு 6 வருஷம் வந்து வாசி பழக்கம் பழக்க வேண்டும். ஓராண்டு வந்து இடைகளையும் பெண்களையும் அறிந்து அதை நிறுத்துவது, இடைகளையும் பெண்களை மாற்றுவது நிறுத்துவது இப்படியே இருக்கிறான். அப்போ ஞானிகள் பார்க்குறாங்க, வாசி பழக்கம் வந்துடுச்சு உனக்கு, சரி இடைகள்னா தெரியும் பெண்கள்னா தெரியும். இப்போ வெறும் வயிற்று தான் செய்ய முடியுது, வெறும் வயது இந்த மாதிரி வயிற்று உணவு இருந்தால் செய்யக்கூடாது, நோய் இருந்தால் செய்யக்கூடாது.
அப்போ ஒரு வருஷம் அந்த வாசி பழக்கம் அறிந்தவுடனே அது முதல் வாசி பழக்கம் அது. அடுத்த வருஷம் என்ன செய்வான், இடங்களையும் பார்த்துவது பெண்களையும் பார்த்துவதற்கு தெரியும் அவங்களுக்கு, அவன் சொல்லிக் கொடுப்பான், சொல்லிக் கொடுக்கலாம். அப்போ வலது பக்கம் முடி உட்காந்தா இடது பக்கம் முடி சாஞ்சி படுத்திருந்தாக்கா சுவாசம் வலது பக்கம் போகும், வலது பக்கம் சாஞ்சி ஒன் சைடாக படுத்திருந்தமாக இடது பக்கம் சுவாசம் வரும். சுவாசம் மாற்ற கற்றுக்கணும், சுவாசம் மாற்ற கற்றுக்கிட்டா சுவாச பழகிறான். அப்போ என்ன செய்கிறானவன், அந்த சுவாசோடு பழகி முதல் வருஷம் ரெண்டு முதல் வருஷம் வாசி பழக்கம், அடுத்த வருஷம் ரெண்டாவது வருஷம் சுவாசம் நினச்சபடி வரும். இப்படி உட்காந்து இப்படி கக்கத்தை ஒரு துண்டை வச்ச போட்டு ஒரு ஏதோ மூட்டை வச்சோம்னா வலது பக்கம் சுவாசம் வரும். யோகத்தண்டு வச்சுருப்பாங்க அந்த காலத்தில், வச்சுருப்பாங்க இந்த யோகிகள். வலது பக்கம் வந்து ஒரு யோகத்தண்டு வச்சுன்னா இடது பக்கம் யோகத்தண்டை வச்சா அந்த காற்று வலது பக்கம் வரும். ஒரு சைடாக இடது பக்கம் படுத்தால் வலது பக்கம் சுவாசம் வரும். அப்போ என்ன செய்கிறான், அந்த சுவாசத்தை பற்றி அறிகிறான், அவன் மூச்சு காற்றை பற்றி அறிகிறான். அப்போ என்ன செய்கிறாங்க ஞானிகள், வாசி பழக்கம் அறிஞ்சிட்டான், இவனுக்கு இடங்களையும் தெரியும் பெண்களையும் தெரியும். அப்போ அவனை சாருவோன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அப்போ என்ன அவனோடு சார்ந்திருந்து அவன் என்ன செய்கிறாங்க, அப்புறம் ஏற்றி இறக்கி இருகாலும் பிடிக்கும். ரெண்டு மூச்சு காற்றோடு பழகும் போது மூச்சு காற்றி நிறுத்துகிறான், நிறுத்தும் போது ரெண்டு பக்கம் சுவாசம் வரும், ரெண்டு பக்கம் மூச்சு காற்றி இயங்கும். அந்த நேரத்தை பார்த்து முதல் வருஷம் இப்போ முதல் வருஷம் ஒரு ஆண்டு செய்கிறான், ரெண்டாவது வருஷம் இது நடக்கும், ரெண்டாவது வருஷம் மூச்சு காற்றி நல்லா பழகியிருக்கிறான். இரண்டாவது ஆண்டு பழகும் போது என்ன ஆகும், ரெண்டு பக்கம் சுவாசம் வருவதை நிறுத்துகிறான், நிறுத்தும் போது ரெண்டு பக்கம் சுவாசம் வரும், ரெண்டு பக்கம் சுவாசம் வரும்போது அப்படியே நிறுத்துகிறான், வெகு நிறுத்தலை ஆசை நிறுத்தி வைக்கிறான். நிறுத்தி என்ன செய்கிறான், ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும், பூக்கும் போது பொங்கும், ரெண்டு பக்கம் சுவாசம் இயங்கும். ரெண்டு பக்கம் சுவாசம் வருகின்ற இயல்பை கண்டுபிடிச்சிட்டான்னா சரி யோகி ஆக போகிறான்னு அர்த்தம். அப்போ ரெண்டு பக்கம் சுவாசம் வரும், இருகாலும் பூரிக்கும், இருகாலும் பூரி தள்ளும் போது பொங்கி நிற்கும் காற்று, ரெண்டு பக்கம் சுவாசம் சமமாக இருக்கும். அந்த நேரத்தை பார்த்து என்ன செய்வான், சரி நேரம் வந்துடுச்சு உனக்கு, புண்ணியம் செஞ்சிட்டான், புண்ணியவான், சரி இவன் ஆசி பெற்றுட்டான் அப்படின்னு சொல்லி ஆசை என்ன செய்கிறான், அந்த காற்றை அப்படி நிறுத்துவான். அப்படி நிறுத்தி கண்டஸ்தானத்தை நிறுத்திக்கிட்டு பூர்வத்தை நிறுத்துருவான். பெரிய ரகசியம் இது, கண்டஸ்தானத்தை காற்று நிறுத்தி பூர்வத்தை காற்று எழுப்பான். அந்த காற்று என்ன செய்யும், அந்த காற்று பூர்வத்தை ஒடுங்கிற காற்று வெளியே வராது. தினமும் அதே மாதிரி செய்யணும். அந்த காற்று அது இடக்கால் வடக்கான்னு சொல்லுவாங்க. அந்த காற்று பொருள் அது அந்த இடத்துல போய் தங்கிடுச்சுனால் அந்த காற்று சுழிமணியில் தங்கும். அது காற்று அந்த கணக்கறியன்னு சொல்லுவார். காற்று எப்படி கணக்கறிவார் இல்லை, அந்த கணக்கு அறிய முடியாது, கணக்கறிவார் இல்லை. காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறியதாகுமே. யார் அந்த மாதிரி வாய்ப்பு பெற்றானோ அந்த கணக்கறிந்து கொண்டானோ கூற்றை உதைக்கலாம். கூற்றன யமன், யமனை வெல்லலாம். யமன் என்ன, யார் நமக்கு யமனாக இருப்பான், இப்போ நம்மளுக்கு யமனாக இருப்பது யார் தெரியுமா, காமன் தான். அவனை வெல்லலாம். நம்மளுக்கு மறுபடி யமனாக இருப்பது கவம், அறுத்துடலாம். மறுபடியும் எமனாக இருப்பது பசி, அதையும் அறுத்துடலாம். பசியை அறுத்துடலாம், காமத்தை இருக்கலாம், நரதர மூப்பை கொள்ளலாம். அப்போ இந்த வாய்ப்பு எப்படி தருவது, அந்த காற்று கணக்கறிந்து பிடித்த ஒன்றவர்கள் தான் அந்த வாய்ப்பு இருக்கும். அப்போ கூட்டு உதைக்கும் குறியதாகும். கூட்டு ஒன்று யமன். அப்போ யமன் பசியாக இருக்கிறான், காமமாக இருக்கிறான், ஈழையிருமலாக இருக்கிறான், நரதர் மூப்பாக இருக்கிறான், கோபமாக இருக்கிறான். நமக்கு எமனாக இருப்பது கோபமாக இருப்பதும் யமன் தான், காபமாக இருப்பதும் யமன் தான், பசியாக இருப்பதும் யமன் தான், மும்மலை சீற்றமே யமன் தான். இந்த தேகமே நமக்கு யமனாக இருக்கும். அப்போ காற்றை பிடிக்க கணக்கறிவாளருக்கு கூற்ற உதைக்கும் குறுகியதாகுமே. அப்போ யமன் என்பது இப்போ சொன்னோம், மும்மலை குற்றமே யமன், பசி யமன், காம யமன், நரதரி மூப்பு யமன், அறியாமை யமன். அப்போ இது ஏன் இந்த யமன் நம்ம கிட்ட இருக்கான்னா செய்த பாவம். இந்த இது ஏன் மீண்டும் மீண்டும் பிறக்கிறான்னா பாவம் தான் பிறக்கிறான், அறியாமை தெரியும். அப்போ பேதை பிறப்புன்னு பேதமை நீங்கன்னு சொன்னார். ஒருத்தன் பிறக்கிறான்னு சொன்னால் அறியாமல் உள்ளவன்தான்ட்டு. அப்போ அந்த அறியாமை நீ இப்போ எப்படி நீங்கிறது, அது சரி அந்த பேதமை எப்படி நீங்கன்னா, பேதமை உண்டு பண்ணுவது எது, அறியாமல் பேதமை என்பது அறியாமை, புல்லறிவாண்மை. அந்த பேதமை உண்டு பண்ணுவது உடம்பா உயிரா, உடம்பு தான். உடம்பு செய்த குற்றம் தான் உடம்பு தான் பேதமை உண்டாக்கும். உடம்புக்கு என்ன கேடுன்னா, உடம்புக்கு கேடு இருப்பு கேடாக இருப்பது பசி, காமம், மும்பலங்கள், மலைஜலம் கழிக்கணும், துர்நாற்றம், உடம்பு. இதே நமக்கு யமனாக இருக்குது. சரி இப்போ ஒழிக்கிறது எப்படி ஒழிக்கிறது, அப்போ அந்த யமனை எப்படி ஒழிக்கிறது, அப்போ வாசி வசப்படாமல் யமனை ஒழிக்க முடியுமா? சரி வாசி வசப்படா சின்ன விஷயமா, அது வாசி நடத்தி தரணும்ல, அவன் ஞானிக்கு வாசியில் வாசி நடத்தி தரணும். அப்போ வாசி நடத்தினால என்னாகும், அந்த ஒடுங்குகின்ற காற்று தேக கசடை தீக்கும். தேக கசடு நீங்கினால என்னாகும், தேக கசடு என்பது என்ன, மும்மலை குற்றம், மலைஜல சிக்கலம், பெண்களுக்கு மலைஜல சுருவிதம். அப்போ தேக கசடு நீங்கியது. தேக கசடு என்பது அந்த தான் அசத்து என்று பொருள்.
ஏகாதசர் நீங்கினால் சத்து நிலைப்படுத்தி விடலாம். சத்தை நிலைப்படுத்தி கொடுக்கணும் மார்க்கு தான் சத் மார்க்கம். அப்போ அந்த சத் மார்க்கத்தை அடைவதற்கு தான் நம்ம ஜெயவாணி உலகத்தை நம்ம ராமலிங்க சாமி கொடுத்துருக்காரு. இப்போ நம்ம தான் படிச்சுட்டு இருக்கிறோம். இப்போ ஞானிகள் என்ன செய்கிறார்கள், அது போக்கிலேயே போவார்கள். யாரும் விஷயமே வெளியே தெரியாது. அவர் வந்து காவி கட்ட மாட்டான். இந்த விஷயம் தெரிஞ்ச சத்து விசாரம் அறிந்தவன், சத் விசாரத்தை அறிந்தவன் காவி கட்ட மாட்டான். நெத்தியில் பட்டை இருக்காது, எந்த ஆரவாரமும் இருக்காது. விஷயம் தெரிஞ்சவன் அவன் தான் உண்மையான ஆள். எந்த ஆரவாரம் இருக்காது. காவி கட்டலாம் மக்களுக்கு தனி எடுத்துக்காட்டுக்காக, இல்லைன்னு தேவையில்லை. ராமலிங்க சாமி வெள்ளை தான் கட்டினார், கடைசியில் வெள்ளை துணியாக போட்டுனார். சில பேர் வந்து காவி கட்டுவாங்க தனக்கு அடிமுகப்படுத்திக்கிறதுக்காக. அப்படின்னா சிவன் விஷயம் தெரிஞ்சவன் ஃபேண்ட் செட்டை போட்டிருப்பான். ஹரி இவனா ஞானி? ஆமாம் அவன் ஜானி. ஃபேண்ட் செட்டை ஐயன்னாயாவன் விஷயம் தெரிஞ்சுக்கிட்டான். சத் மார்க்கர் சத் விசாரம் தெரிந்து கொண்டானவன். அவன் வியாபாரம் செய்வான், விவசாயம் செய்வான், அரசாழ்வான், எல்லாம் செய்வான். ஃப்ரெண்ட் செட்டை போட்டிருப்பான், காரில் போவான், சொகுசு காரில் போய்கிட்டே இருப்பான். ஆனால் விஷயம் தெரிஞ்சவனாக இருப்பான். அவன் நோக்கம் தெரிஞ்சுக்கிட்டான். அவன் நம்மை வஞ்சிக்கக்கூடிய தேகத்தை புரிந்து கொண்டான். தம்மை வஞ்சிக்கக்கூடிய தேகத்தை புரிந்து கொண்டதனால் அவன் ஃப்ரெண்ட் செட்டு போட்டானே எங்கே போனானே, அவன் என்ன எங்கே வேணாலும் இருப்பான். விஷயம் தெரியாதவன் காவி கிட்டே எதுக்காகும், மனைவி மக்கள் விட்டா மட்டும் என்ன வந்துருப்பான். அங்கே அப்போ என்ன விஷயம் தெரிஞ்சவன செய்கிறான், உலகன் அப்படி ஓடி இருக்கிறான். ஆனால் பாவின்னு பேர் எடுக்க மாட்டான். பாவின் பேர் எடுத்தால் நிச்சயம் அவன் தேர முடியாது. அப்போ உலக நடிகை இருந்துகிட்ருக்கிறான். அந்த ரங்கத்தை தியானம் செய்வான், ரகசியமாக தியானம் செய்யிட்டே வருவான். வெளியே தெரியாமல் அங்கே ஞானிகளை வணங்கி பூஜை செஞ்சுட்டே இருப்பான். தனக்கு பொருளை ஈட்டுவான். ஈட்டிய பொருளை ஏழைகளுக்கு அன்னதானம் செய்வான். தன்னை சார்ந்தவர்களுக்கு அன்பு காட்டுவான். மனைவி மக்கள் தாய் தந்தை இவர்கிட்ட அன்பாக நடந்து கொள்வான், அவங்க ஆசி பெறுவான். அப்போ தாய் தந்தை மனைவி மக்கள் சகோ உடன் பிறந்தவர்கள் நண்பர்கள் இவர்கள் மனமகிழ் முடி நடந்து கொள்வான். இவர்கள் மன மகிழ்ச்சிபடி நடந்து கொண்டாலே நிச்சயம் கடவுள் அடைய போகிறான்னு அர்த்தம். கூட இருப்பவர் சார்ந்தவர்கள் எல்லாம் பாவின்னு சொன்னால் நிச்சயம் கடவுள் அடைய முடியாது. அது அன்பு சிவம் இரண்டு என்பது அறிவிலானார். கூட இருப்பவர்கள் பாவின்னு சொல்லாமல் அளவுக்கு பார்த்துக்கணும். கூட இருப்பவர்கள் பாவின்னு சொல்லாமல் இருந்தாலே புண்ணியவன் சொன்னாலே இவனை வந்து வரப்போகிறாங்க, அந்த இடத்துக்கு வரப்போகிறான். மனைவியோ பிள்ளைகளோ தாய் தந்தையோ உடன் பிறந்தவர்களோ நண்பர்களோ இவர் யாராவது ஒருவன் கொடு பாவின்னு நினச்சிட்டானா சொன்னால் சரியாக சனியம் பிடிக்க போகுதுன்னு அர்த்தம். சனியம் பிடிக்க அப்போயே சனியம் பிடிக்க போகுது. அது ஆன்மா தான். நன்னமான இருப்பதும் கடவுள், தாய் தந்தையாக இருப்பதும் கடவுள், மனைவியாக இருப்பதும் கடவுள், உடன் பிறந்தவனும் கடவுள், அத்தனை பேரும் கடவுள். வேலை செய்கிறவன் நமக்கு நம்ம யார் யார் சார்ந்திருப்பாரோ அத்தனை பேரும் கடவுள். நம்மளால் அன்பு உள்ளவர்கள் நமக்கு நம்ம மேல் நம்ம வளர்ச்சியில் அக்கறை கொண்டவன் நம்ம மீது கோபம் கொண்டால், ஏடா இப்படி கொடுமையாக பேசுகிறான பாவி அப்படி நினைத்தாலே நிச்சயம் கடவுள் அடையவே முடியாது. அத்தனை பேரும் அன்பு காட்ட வேண்டும். அத்தனை பேரும் அன்பாக நடந்து கொள்ளவும் பயிற்சி, இவனுக்கு பயிற்சி வேணும். இவன் மனைவி மக்கள் இவன் தாய் தாய் தந்தை இவனை சார்ந்தவர்கள் நல்ல பிள்ளை, என் பிள்ளை நல்ல பிள்ளைன்னு சொல்லி மகன் சொல்ல தாய் தந்தை சொல்லணும். அப்படி இவன் நடந்துக்கணும். தாய் தந்தை அறுவருப்பாக பேசுனா பல கொடுமை நடந்து போடுவது இல்லை. என்னடா இவன் இந்த அளவுக்கு மகன் நம்மளை பேசுகிறானே, இந்த அளவுக்கு நம்மளை பேசுகிறானே பிள்ளை, நான் இந்த பிள்ளைக்கு பேசுகிறான்னு சொல்லுவேன். மகன் தாய் வெளியே பாசம் என்ன செய்யும், ஒரு பக்கம் மன்னிக்கும், ஒரு பக்கம் வெளியே தெரியாமல் நின்று போகும். தாய் தந்தை மனைவி நோக்கம் செய்தவன் நிச்சயம் கடவுள் அடைய முடியாது. மனைவியும் அப்படி தான். மனைவியும் என் கணவன் உயர்ந்தவன் நல்லவர் என்று சொல்லணும். அவளும் மன நோக்கக்கூடாது. பிள்ளைகளை கொண்டு கண்ணுமே அடிக்கக்கூடாது. பிள்ளைகளை கடுமையை அடிக்கும் போது கண்டிக்கிற சில பேர் கண்டிப்பாங்க. நீ என்ன அவனை கண்டிக்கிறது, நீ என்ன கண்டித்து அவனை காப்பாற்ற முடியுமா? அவன் வேணைக்கு வந்திருக்கிறான், படிக்க மாட்டான். சில பேர் மக்கா இருப்பான், அவன் வேணை பையன், அதுக்காக அவனை போய் அட்டிக்கு மாட்டடிக்கிற மாதிரி சில பேர் அடிப்பான். அது அதோடைய இப்போ எப்படி இருக்குன்னு சொன்னால் பிள்ளைகளும் மனசு தந்தையை பார்க்கும்போது பிள்ளைகள் ஐயோ நடுங்குவான். சில பேர் பிள்ளைகள் நடுங்க முடியும் நடந்து கொள்வான். அது என்ன இப்போ யாரை நடுங்குறான்னா கடவுள் உன் பிள்ளைய மாறி இருக்கான். உன் பிள்ளை வந்து இப்போ அதுவும் கடவுள் கூறு, சிவத்தின் கூறு தான் அது. அப்போ தந்தையை பார்க்கும்போது மகிழ்ச்சி அடையும் பிள்ளைகள். தந்தையை பார்க்க நடுங்கினாலே நான் இப்போ சனியை பிடிக்க போகுது தந்தைக்கு. தந்தையை பார்த்து பிள்ளையை நடுங்குறான், அவன் என்ன அடிப்பானோ, என்ன பேசுவானோ, என்ன நடக்கும், என்ன செய்திருவானோ அப்படின்னு பிள்ளைகள் வந்து தந்தையை பார்த்து நெடுங்கினாவே அப்போவே சனி அப்போ அவனுக்கு நரகத்து போகிறான்னு அர்த்தம். பிள்ளைகள் மகிழ்ச்சி அடையணும். அப்பா எப்போ அப்பா எப்போ வருவார், அப்பா எப்போ வருவார் அப்படின்னு ஏக்கணும், ஏங்கணும். வீடு கணவன் எப்போ வீட்டுக்கார் எப்போ வருவார், எப்போ வருவார்னு சொல்லி மனைவி ஏங்கணும். மகன் எப்போ வருவான், மகன் எப்போ வருவான்னு தாய் தந்தி ஏங்கணும். அண்ணார் இப்போ வருவார், அண்ணார் எப்போ வருவார் என்று பிள்ளை தகவத்தனை ஏங்கணும். நண்பன் எப்படி காண்போம், நண்பன் எப்போ காண்போன்னு நண்பர் மகிழ்ச்சி அடையணும். வேலையாட்கள் இருக்கான், முதலாளி நல்ல முதலாளி, அவன் நீடு ஓட நினைக்கணும்.
அப்போ சாந்தர்கள் பூராவும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். இந்த அறிவு பெறு, இந்த அறிவு பெறணும் ஒருத்தன். அப்போ இந்த அறிவு பெறாதவன் என்ன பாடுபட்டாலும் எடுபடாது. தன்னை சார்ந்தவர்கள் மனசு நோக்கம் நடந்து கொள்பவன் நிச்சயமாக அவன் கடவுள் அடைய முடியாது. அப்போ இதுக்கு என்ன உபாயம் என்ன? ஞானிகள் ஆசை இல்லாமல் முடியாது. முரண்பட்டு மனைவி பேசுவா, பேசம்மா நல்லா பேசு, ஏன் நிறுத்திட்ட, பேசம்மா ஏன் நிறுத்திட்ட அப்படிமா. ஆஹா, ஏய், இவன் விஷயம் தெரிஞ்சால், விஷயம் தெரிஞ்சால் தான் தெரிகிட்டான், பேச விடுறான், பேச 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 அது அப்போ மன்னிக்கிறான். அப்போ மனைவி அறியாமல் பேசுகிறா, ஏதோ காரணமாக பேசுகிறா, முன் செய்து வேணே காரணமாக உடல் நோய் காரணமாக பேசுவா. ஏற்றுக்கிட்டான் ஏற்றுக்கொள்கிறான்னு கடவுள் அடைய போகிறான்னு அர்த்தம். என்னாடி பேசுனே, என்ன அப்படி பேச அடிக்கிறான்னு சொல்கிறா. சரி சரி, வந்து கடவுள் அடைய விரும்பலாதுன்னு அர்த்தம். சரி, கணவன் பேசுகிறான், இடாடி பேசுகிறான், அவள் அவள் கேட்குறா, பொறுத்துக்கிட்டே இருக்க ரொம்ப தாங்க முடியாத திரும்ப பேசுகிறான். ஆசன் அகத்தி நினைக்கிறாள், என்னப்பா இன்னும் நிறுத்திட்டான், இன்னும் பேச வைப்பா அவனே, ஏன் அவன் நிறுத்திட்டான் ஐயா, பேச பேசனே என்னை பாவம் தீரும், நீ பேச விட அவனே. அகத்தீசனை கூப்பிட்றா, ஏன் அவன் என் பேச நிறுத்திட்டான், உங்கள் அம்மா இப்படி ஆ இப்படி அண்ணன் இப்படி போச்சு அவன் இப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தானே, ஏன் நிறுத்திட்டான், இன்னும் பேச விட அவனே. ஹசன் அகத்தியசன் கூப்பிட்றா, பேச விட அவனே, ஏன் நிறுத்திட்டான், இன்னும் பாவம் குறையும் எனக்கு, அவனை அவன் மூலமாக பகத்து பாவ தீர்க்க வந்திருக்கேன், பேச விடுன்ட்டான். ஹாசன் பார்த்தார், சரி உன்னை பாவியாக்குன்னு முடி எடுத்துட்டார்னா அவளை தான் தொலைஞ்சது, என்ன சிவான் இடையில பேசுவான், அதை பொறுத்துக்கிறா, அடிப்பான் வாங்கிக்கிறான். அவன் அடிக்கவும் திட்டவும் பேசவும் இருக்கு, ஏன்னா அவன் இவன் பாவம் இவன் மனைவி செய்த பாவத்து மூலம் மூட்டை கட்ட ஆரம்பிப்பான், அவளுக்கு விடுதலை கிடைக்குது. அதே மாதிரி மனைவி இடையில பேசும்போது பொறுத்துக்கிட்டான்னா அவன் இவன் பாவத்து போய் அவன் மூட்டை கட்டிக்கிறான், இவன் சோம்ப குறையுது. இப்போ அதே மாதிரி பிள்ளைகள் இருக்கான், பிள்ளைகளை தாய் தந்தையை செய்த தாய் தந்தையை உணர முடியாமல் பேசுனா, அப்பா எங்கெங்கோ நம்ம பாவத்தை இருக்கா பார்த்தோம், நம்ம பிள்ளைகளை நம்ம பாவத்தை இருக்கிறான், பேசப்பா மகனே பேச, ஏன் நிறுத்திட்டேன், ஏன் இந்த பேசாமல் விட்டுற, ஏன் பண்ணு பேசாமல் இருக்க, நல்லா பேசப்பா. அப்போ என்ன ஆகும், இப்படி ஒருத்தர் மன்னிக்கிற மனப்பான்மை வரும். நம்ம பாவத்தை தீர்ப்பதற்கு வெளியில் போக வேண்டியதில்லை, நம்ம வீட்டில் குடும்பத்தாரே நம்ம பாவத்தை தீர்ப்பார்கள். அவட உடன் பிறந்த தீர்ப்பான், பிள்ளைகள் தீர்ப்பான், மனைவி தீர்ப்பான், பாவம் தீராமல் ஒருவன் சிறப்பறிவு வராது. ஏன் அப்படி இது தன்மான உணர்ச்சி, என்ன உனக்கு என்ன தன்மான உணர்ச்சி இருக்குது, மன அபிமானம் விட்டு தானாக்கி நிற்பருக்கு தோணுண்ணா, உனக்கு என்ன தன்மான உணர்ச்சி, பிறவி துன்பம், பிறவி துன்பம் தொழிக்க வந்துட்டுல, உனக்கு என்ன மான உணர்ச்சி, அது என்ன நாலு பேத்துக்கு மாதிரி என்ன அப்படி பேசுகிறாளே, நம்மளை அவமானப்படுத்துகிறாள், பேசட்டுமே பாவத்தை தீர்க்கறல்லவா, அதனால் மான அபிமானமே இங்கே கிடையாது, அபிமானங்கிறது யாரு மேலும் பற்று கிடையாது. மான உணர்ச்சி உனக்கு தேவையில்லை, பிறவி துன்பத்தை ஒழிப்பவனுக்கு மான உணர்ச்சி அவசியமானே, எதாவது மான உணர்ச்சி பேசுகிறான், பல பேர் கும்பல சில பேர் இகழ்ந்து பேசுவான், சில வந்து நான் போயிருக்கும்போது சில பேர் காதித்து போவான், அப்போ மேலே துப்பாமல் விட்டானே அதே போது நினச்சிட்டு போயிட்டுருப்பேன் நான். அப்போ பொறாமக்காரன் போய் பேசுவான், பொறாமாக திட்டுவான், ஏகமா கவலம் பேசுவான், இந்த மாதிரி என்னை பேசியே என் பாவத்தை மூட்டை கட்டமை சில பேர். ஆனால் என்கிட்ட அன்பு காட்டி விஷயம் தெரிஞ்ச கூட பல பேர் இருக்காங்க, என்கிட்ட அன்பு காட்டி அன்பு செலுத்தி என் மனமகிழ் முடிய நடந்து கொண்டு என் மனமகிழ் என்கிட்ட அன்பு செலுத்தி என்கிட்ட செய்த புண்ணியத்தை பெற்றவங்க வெகு பேர், என்னை இகழ்ந்து பேசி பாவத்தை மூட்டை கட்டுங்க வெகு பேர். அதனால் என்ன ஆகும், தன்னை சார்ந்தவன்ட்ட அன்பு காட்டுறான், தன்னை சார்ந்தவர்கள் மகிழ் முடி நடந்து கொண்டாவே இவன் அந்த இடத்துக்கு வரப்போறான் அர்த்தம். தன்னை சார்ந்தவர்கள் பாவின்னு சொன்னால் நிச்சயம் அந்த இடத்துக்கு வர முடியாது. அப்போ இதுக்கு யார் உபாயம், தியானம் செய்கிறவனுக்கு மட்டும்தான் இந்த ரகசியம் தெரியும். தினம் உட்காந்து நாமத்தை சொல்கிறவனுக்கும் அன்னதானம் செய்கிறவனுக்கும் புலாலும் மறுப்பவனுக்கும் தான் இந்த பக்குவம் வரும். பக்குவம் வந்துடுச்சுனாவே அந்த இடத்துக்கு வரப்போகிறான், எந்த இடத்துக்கு வரப்போகிறான், சத் மார்க்கத்துக்கு வர்றான் அவன். அப்போ சத்து என்பது அழிவா, சத் மார்க்கம் சன்மார்க்கம். அப்போ சத்து உறுதிப்படுத்திக்கிறோம், சத்துக்கு தான் நான் முன்னே சொல்லியிருக்கேன், சத்துக்கு நிறைய இல்லை, திரை இல்லை, பசி இல்லை, காமம் இல்லை, பரிணாம வளர்ச்சி இல்லை, மரணம் இல்லை. அசத்துக்கு காமம், அது அசத்து குடம்புக்கும் பசி காமம் மும்மலை சீற்றங்கள் கோபம் நரதலி மூப்பு ஈழ இருமல் எல்லாம் இருக்கும் அசத்துக்கு. சத்துக்கு பசி இல்லை, காமம் இல்லை, நரதலி மூப்பு இல்லை, ஈழ இருமல் இல்லை, அது அழிவில்லை. அந்த இடத்துக்கு வரணும், அந்த இடத்து வருவதுக்கு தான் இப்போ நம்ம பேசிகிட்ருக்கணும். இதுக்கு பேச இது ஜீவன ஒழுக்க படிக்கிறோன்னு சொன்னால் இதை அடையணும், சத் மார்க்கத்தை அடையணும். அப்போ மனிதன் இனி பிறவாமல் இருக்கிறதுக்கு மார்க்கத்தை அறியணும், பிறவாமல் இருப்பதற்கு என்ன உபாயம், அன்பு தான் முக்கியனார். அதான் சொன்னார், அன்பு சிவம் இரண்டு என்பார் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறு அறிகிறார். அப்போ அதுக்கு என்ன செய்கிறோம், அதுக்கு என்ன உபாயம், தலைவனை கேட்குறோம், உட்காந்து தியானம் செய்கிறோம், தியானம் செய்து ஏன் ஏன் என்ன எனக்கு கோபம் வருது, ஏன் என்ன அருவருப்பாக நடந்துக்கிறேன், என்ன காரணமும் தெரியல, என்ன ஒரு குற்றம் இல்லைப்பா, இப்போ உணர்றது இல்லையா,
இது மாதிரி 60 ரூபாய் பேசுகிறோம் நல்லது இல்லை இருக்குன்னு ஒன்றரை இல்லையா, இதுவே ஒரு அதுக்கு விமோச்சனம். அப்போ சில பேர் என்ன செய்வான், நன்றி மறப்பான் இருப்பான். இப்போ நன்றி மறப்பது போல் ஒரு பெரிய ஒரு கொடுமையான செயல் நன்றி மறப்பது. ஆனால் இந்த துறையில் வருவேன், பல ஜென்மத்தை எழுமையும் எழுபுற புள்ளுவர் தன்கண் விழுமம் துடைத்த நட்புன்னா, எழுமையும் எழுபுற புள்ளுவர்னா, இந்த துறையில் வருகிற மக்கள் என்ன செய்வார்கள், பல முன் ஜென்மத்தை செய்த நன்மையும் தீர்க்க ஆரம்பிப்போம், எழுமையும் எழுபுற புள்ளுவர். தவசிகள் என்ன செய்வார்கள், அப்படியே கண்ண மூடி பார்ப்போம், யார் யார் நமக்கு தவத்துக்கு முன்னே உதவி செய்தான், இவர்கள் உதவி செய்திருக்கிறான், இவன் உதவி செய்திருக்கிறான், அது என்ன செய்வான், இந்த ஜென்மம் ஈடுகட்ட ஆரம்பிப்போம். அவர் யாருக்குமே புரியாதது, எழுமையும் எழுபுற புள்ளுவர் தன்கண் விழுமன துன்பம், தவத்துக்கு உதவி செய்தவன், தனக்கு தவத்துக்கு உதவி செய்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி, பல இடத்துல பிறந்திருப்பான், அவனுக்கெல்லாம் வலிவைக்க பொருள் கொடுத்து அந்த அந்த இது ஈடுகட்டுவான். அது நன்றி அப்படியே என்றால் அந்த இடத்துக்கு வர முடியாது அவன். அப்படி அந்த பாவசுவா அந்த நன்றி மறந்தால் நிச்சயம் அவனுக்கு மீண்டும் பிறகு வந்துடும். அது ஒன்றுக்கு பத்தா செய்திடணும். ஞானிகளுக்கு ஒரு பொருள் கொடுத்தா அது உடைய விலை எப்படி இருக்குன்னா, ஒன்றுக்கு 100 விளைக்கும். அவன் முன் ஜென்மத்தை வந்து ஒரு இளநீ கொடுத்துருப்பான், அந்த இளநீக்காக அவனுக்கு தென்னந்தோப்பு உருவாக்குவான். என்ன ஆச்சரியம், ஒரு இளநீ கொடுத்தான், இந்த ஜென்மத்தில் அவனுக்கு தென்னந்தோப்பு இருக்கும், முன் ஜென்மத்தில் ஒருத்தனுக்கு பால் கொடுத்துருப்பான், இந்த ஜென்மத்தில் அவனுக்கு பால் பாய்க்க கொடுத்துருப்பான், முன் ஜென்மத்தில் ஒருத்தன் சோறு போட்டிருப்பான், இந்த ஜென்மத்தில் ஒரு சிறந்த நிலப்பரப்பாக இருப்பான். இந்த மாதிரி அள்ளி கொடுக்க வேண்டும் அவன் சட்டம். முன் ஜென்மத்தில் ஒருத்தன் ஒரு உணவு தண்ணி கொடுத்தா அவன் கேணியில் தண்ணி ஊறும், அவன் கேணியில் தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கும். ஒருத்தன் பால் கொடுத்தா அவனுக்கு பால் பாய்க்க உண்டாகும், ஒருத்தன் சாப்பாடு கொடுத்தா விவசாயம் சிறந்த ஒரு நிலப்பரப்பாயிடுவான், ஒருத்தன் இளநி கொடுத்தானாக்கா அவனுக்கு ஒரு சிறந்த தன்னந்தோப்பு இருக்கும். ஒருத்தன் விட்ட தன்னந்தோப்பு இருக்குன்னா ஒரு ஞானி இங்கே சாப்பிட்டு அவன் இளநி கொடுத்துருக்கான்னு அர்த்தம். சரி, ஒரு 10 ஏக்கர் 20 ஏக்கர் நிலம் இருக்குன்னு சொன்னால் ஒருத்தன் ஞானிக்கு சோறு போட்டுக்கான்னு அர்த்தம். கீழே தண்ணி இருக்குன்னு சொன்னால் ஒரு ஞானிக்கு தண்ணி கொடுத்துருக்கான்னு அர்த்தம். பசி இல்லாமல் இருக்கான்னு சொன்னால் புண்ணியம் இருக்கான்னு அர்த்தம். இப்போ இவங்க என்ன செய்வார்கள் ஞானிகள், இந்த பல ஜென்மங்களில் 27,000 ஆண்டுகள் ஒருத்தன் பாடுபட்டு வர்றான், 27,000 ஆண்டுகளில் பாடுபட்டு வரும்போது பல ஜென்மம் எடுத்திருப்பான், இந்த ஜென்மங்களில் செய்த இந்த ஜென்மத்தில் யார் யார் உதவி செய்திருக்கிறானோ அவனுக்கெல்லாம் கடன் தீர்த்தியாக உண்டு, அந்த கடன் தீர்க்காவிட்டால் விடமாட்டான். இவங்க என்ன செய்வாங்க ஞானிகள், இவன் பார்ப்பான் நம்ம திருவடியை பட்டுக்கிறான், முன் ஜென்மத்தில் இவன் இந்த மாதிரி இவன் உதவி செய்திருக்கிறான், அவனை கூப்பிட்டு நீ பொருள் உதவி கொடுக்கும்ட்டு வர, பேச்சை யாருக்கும் தெரியாது, இவனுக்கு பொருள் உதவி செய் அப்படின்னா, எதுக்கு என்ன, முன் செய்த கடனை பாது, முன் செய்த கடனை தீர்த்தா ஒன்றும் சரி திருப்பான், நீ என்ன தீர்க்கறது, நான் தீர்க்குறேன், ஓ நீ என்ட திருவடி பெற்றதுனால நான் உனக்கு பொருள் தர்றேன், நீ அவன் கடன் தீர்த்துக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன செய்வாங்க, யாருக்குமே தெரியாது, மர்மமாகவே இருக்கு இந்த ரகசியம், இது மர்மமான விஷயம். என்ன பார்ப்போம், என் முடிச்சேர்ந்து இப்போ உனக்கு பொருள் உதவி செய்திருக்கான்ப்பா, சாப்பாடு போட்டிருக்கான், கடன் உனக்கு பொருள் உதவி தவத்துக்கு உதவி செய்திருக்கான், கொடுப்பணான்ருவான், வாட்டில் கொடுத்துக்கிட்டே இருப்பான், சம்மந்தமே இருக்காது. என்ன ஆச்சரியம், சம்மந்தமே இல்லாத பணம்ட்டு போகிறான், இவனுக்கு தெரியாது, கூட பொருள் யாருக்கும் தெரியாது, இவனுக்கு மட்டும் தெரியும். ஆஹா, அற்புத செயல், எனக்கு தெரியலப்பா, முன் செய்த வினப்பேனா, ஆமாம் முன் செய்த பணம் கொடுத்துருக்கான், கொடுக்கூட அவன்ட்டு கொடுத்துருக்கான்ட்டு, இல்லாட்டி உனக்கு மீண்டும் பிறகு வரும்ன்றான். இப்படியே அந்த பல ஜென்மங்களுக்கு உதவி செய்தவனுக்கு பொருளாதாரத்தை இவங்க அள்ளி கொடுப்பான், பொருளாதாரத்தை அள்ளி கொடுத்து முன் செய்த வரவு முன் செலவு வரவு செலவு முடிக்கும், பிணக்கும் பேதமும் பேயுறகு புகழும் கணக்கும் தீர்த்து கலந்து நிற்பினார், எல்லா கடனும் தீர்ந்தது, முன் ஜென்ம கடன் தீர்ந்தது, மனைவி இது தாயாக இருந்தது வந்த தாய் தந்தையாக இருப்பாங்க, உடன் பிறந்தவளாக இருப்பாங்க, எந்த வகையில் நண்பனாக இருப்பான், அதெல்லாரும் செய்த உதவிகள் எல்லாத்தையும் இவன்ட்டு ஈடுகட்டி அந்த இடத்துக்கு வருவாங்க. அந்த இடத்துக்கு வரத்துக்கு இவங்களே பொருள் உதவி செய்து பல வகையான பொருள் உதவி செய்து அந்த ஈடுகட்டினதுக்கு பிறகு அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா, பிறகு வாசி நடத்தி கொடுத்தவன் வாசி நடத்தி கொடுத்தவன் இதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடு, வாசி நடத்தி கொடுத்தவனையே பல கடன் தீரப்போகுது, வாசி நடத்தி கொடுத்துடா, வாசி நடத்தி கொடுத்தவனையே இவன் பல ஜென்மங்களில் செய்த பல ஜென்மங்களுக்கு யாராவது உதவிச்சிட்டானோ அவனுக்கு எல்லாம் பொருள் உதவி செய்துக்கிட்டே வருவான், பொருள் உதவி செய்துக்கிட்டே வந்து வாசி நடத்தி கொடுப்பான், ஆசான் வாசி நடத்தி கொடுத்து அந்த கடன் தீரும், மூலக்கடன் எழுந்திரிக்கும், கடன் தீராமல் மூலக்கடன் எழுந்திரிக்காது, மூலக்கடலை பற்றி அறிய முடியாது, கடன் தீர்ந்துடுச்சு மூலக்கடல் தோன்றுறது, மூலக்கடல் தோன்றுறது, மூலாதாரத்தில் மூடலும் கடலை காலால் எழுப்ப கருத்தறிவித்தனர். அப்போ மூலாதாரத்தில் கடல் தோன்ற ஆரம்பித்தாவே புண்ணியம் வந்துடுச்சு, அப்போ சரி சத்து நிலைபெற ஆரம்பிக்குது. சத்துடைய இயல்பு எப்படின்னா மூலக்கணல் கொண்டு சத்து நிலைப்படுத்தி கொள்வதாகும். அப்போ மூலக்கணம் மூலாதாரத்தில் கணல் ஏற்படும் போது பழைய கடன் தீர்ந்திருக்கணும் அவனுக்கு, பழைய கடன், அவை பல நாட்டில் பிறந்திருப்பான், பல ஊரில் பிறந்திருப்பான், பல ஊரில் பிறந்தவனால கொஞ்சம் சேர்க்க அவனை சேர்த்து வச்சுருப்பாங்க, அவனுக்கு அவன் சேர்த்து வச்சுருப்பாங்க, அவனை அந்த கூட அவனை அந்த ஒரு சங்கம்னு சொன்னாவே
அந்த இந்த 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 சாது சங்கம்னு சொல்லிப்பதுக்கு பேர் சாது சங்கம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அந்த நண்பர்கள்லாம் வந்து அந்த நண்பர்கள் முன்னே உதவி செய்த நண்பர்கள்லாம் இப்போ இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அவனுக்கு பல வகையில் உதவி செய்து கடன் தீர்க்கணும். கடன் தீர்ந்தாவே கடன் தீருது, மூடகள் தோன்றுது, மூலகடல் தோன்றுது. மூலகள் தோன்றி என்னாகும், அசத்தை எரித்து விட்டு சத்தை நடைபடுத்திக் கொள்ளும். அந்த சத்து என்பது சிவமாகும், அசத்து என்பது தான் பல சொன்ன சொல்லியிருக்கு. அசத்து என்பது காமதேகம், சத்து சிவம் நடைபெற்றது. அந்த சத்து சிவம் என்பது நடைபெற்று கொண்டது. அந்த அது என்ன செய்யும், அதுக்கு தான் நம்ம மரணம் இல்லை பெருவாழ் தரும். அந்த வாய்ப்பு உருவாக்கத்துக்கு தான் என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ நம்ம தினம் பாடுபட்டு வந்துட்டுருக்குறோம். இந்த துறையில் வர்றவர்கள் முதல் பழைய கடன் தீர்ப்பார்கள். சரி, அதே பழைய கடன் தீர்ப்பது மட்டுமல்ல, புண்ணியத்தையும் செய்து கொள்வார்கள். புண்ணியம் செய்வதனால் என்னாகும், புண்ணியம் செய்ய செய்ய தவத்துக்கு துணையாக இருக்கும். பழைய கடன் தீரும், பழைய கடன் தீருது, புண்ணியம் பெருகுது. அப்போ புண்ணிய இப்போ புண்ணியப்படுத்தாலும் தினம் தியானம் செய்கிறான், அகத்தீஸ்வரன் பூஜை செய்துட்டு வர்றான். ஒரு பக்கம் சிறப்பறி உண்டாகுது, ஒரு பக்கம் புண்ணிய பலம் உண்டாகுது. இதெல்லாம் சேர்ந்து நல்ல நல்ல செயல் நல்ல சிந்தனை இதை உண்டாக்கும். இதோடைய இயல்புக்கு எப்படி இருக்கும், வாசி வசப்பட்டு தேக கசடு நீங்கிட்டே இருக்கும். தேக கசடு நீங்கள் சத்து நிலைப்படுத்தி கொள்ளும். சத்து நிலைப்படுத்தி கொண்டால் அவனுக்கு நரதனி மூப்பு இருக்காது, மரணம் இல்லை. அப்போ மரணம் இல்லை பெருவாழ்வு பெறுவதற்கு தானே நமக்கு கூடியிருக்கிறோம். ஒரு சங்கம் இருக்குண்ட கூடிய எது சங்கம்னா, மரணம் இல்லை பெருவாழ்வு பற்றி அறிந்த சங்கம். சங்கம் சத்து மார்க்கத்தை அறிந்த சங்கம். சத்து அறிந்தவன் நிச்சயம் அசத்தை அறிவான். அப்போ அசத்து அறிந்தவன் தான் சத்தை அறிந்து கொள்ள முடியும். சத்து அசத்து அறிந்து அறியாதவன் சித்து சத்து அறிய முடியாது. சத்து அறியாதவன் சித்து அறிய முடியாது. சத்து சித்து ஆனந்தம் சொல்லுவான், சத் சிதானந்தம், சத் சித் ஆனந்தம், சச்சிதானந்தம். அப்போ சத்து இந்த சத்து என்ன செய்யும், எப்போதும் பேரானந்தத்திலேயே உண்டு பண்ணும். அசத்து என்ன செய்யும், குறிப்பிட்ட காலத்துக்கு தான் இருக்கும். இப்போ மனைவியோடு கூடுவான், இது 40-45-50 வயசோடு தான் மனைவியாக இருக்க, மனைவியோடு கூடிகிட்டு இருப்பான். சத்து அந்த அசத்துவோடைய யோக்கியதை அவ்வளோதான். இதுக்கு இடையில நோய் வந்தால் போச்சு, மனைவிக்கு நோய் இருந்தாலும் போச்சு, குணுக்கு நோய் இருந்தாலும் போச்சு, அணுகக்கூடிய இன்பங்கள் சிலத காலம். அந்த சிலத காலத்தில் தான் இவன் அந்த உடல் இன்பத்தை அணுகிக்க முடியும். அதுக்காக அசத்து என்ன செய்யும், குறிப்பிட்ட காலத்துக்கு உதவி செய்யும் உடம்பு அவனுக்கு, அதுதான் மகிழ்ச்சி, அதான் உடல் இன்பம், அவ்வளோதான். ஒரு 45-50-55 வயசோடு இருக்கலாம், பிறகு என்ன செய்யும், சத்து அசத்து சேர்ந்த உடம்பு, பிறகு இவனால் ஒன்றுமே செய்ய முடியாது. இளையரும்பு வரும், இவனுக்கு ஆசை இருக்கலாம், ஆசை இருந்து ஒன்று கேதுக்கா ஒன்று பயன்படாது, தேகம் அவனுக்கு ஒத்துழைப்பு தராது. அப்போ அசத்து சத்து காமதேகத்துக்கு குறிப்பிட்ட அளவுக்கு தான் உதவி செய்யும். சத்து எப்படி இருக்குன்னா, பல கோடி யுகங்கள் மகிழ்ச்சி உண்டு பண்ணும். பல கோடி அசத்தும் சத்தும் காமதேகத்துக்கு குறிப்பிட்ட அளவுக்கு தான் இவனுக்கு இன்பத்தை அனுபவிக்கலாம். குறிப்பிட்ட அளவுக்கு மேலே இன்பத்தை அனுபவிக்க முடியாது. இளையர்மல் வந்துடும், நரதிரி மூப்பு வந்துடும். அசத்து சேர்ந்த உடம்பு காமதேகத்துக்கு குறிப்பிட்ட அளவுக்கு தான் இன்பத்தை அனுபவிக்கலாம், உடல் இன்பத்தை. சத்து நிலைப்படுத்தி கொண்டவன் பேரானந்தத்தை அடைவான், பல கோடி யுகங்கள் பேரானந்தத்தை இருப்பான். அப்போ பல கோடி யுகங்கள் பேரானந்தத்தை அடையக்கூடிய மார்க்கம் தான் சத் மார்க்கம். அதை நிலைப்படுத்திக் கொள்வதற்கு தான் இந்த சங்கம் இருக்குது. இந்த சங்கத்தோட அடிப்படை கொள்கையே சத் மார்க்கம், சத் விசாரம். நடைபடுத்திக் கொள்ளுங்கள், பகைவனை வெல்லுங்கள். நடைபடுத்திக் கொள்ளுங்கள், பகைவன் வெல்லுன்னா பகைவனை யார் என்னன்னா, உன் உடம்பே உனக்கு பகையாக இருக்குது. உன் உடம்பே பகை, உன் காமியமே பகை, மும்பலை சேற்றமே பகை, பசியே பகை, கோபமே பகை, உனக்கு அறியாமையே பகை. அதை பகையை வெல்லுங்கள்மா, பகை வெல்லுன்னு சொல்லும்போது அதோட நோக்கமே பகை வெல்லுன்றது. பகை வென்றால் நட்பாக்கி கொள்கிறான், உடம்பை நட்பாக்கி கொள்ள வேண்டும். ஞானிகள் என்ன செய்கிறான், உடம்பை நட்பாக்கி கொடுக்குறான். ஸோ இப்போ குடும்ப சராசரி மக்கள் என்ன செய்கிறான், பகையை வெல்ல முடியாமல் செத்து போகிறான். ஞானிகள் பகையை நட்பாக்கி கொடுக்குறான். பகை என்பது என்ன, காமதேகம், அது நட்பாக்கி கொண்டான். சரி, நட்பாக்கி கொண்டா எப்படி முடியுது, நான் இதுக்கு என்ன உபாயம்னா, யாருக்காக பகையை நட்பாக்கி கொண்டானோ அவனை பிடிச்சி கொண்டான். ராணி ஞானிகள் ராமலிங்க சாமிகள் மாணிக்க வாசகன் திருஞான சம்பந்தரெல்லாம் பகையை நட்பாக்கி கொண்டார்கள், பகையை நட்பாக்கி கொண்டார்கள். நம்ம பகையை வெல்ல முடியல, பகை வெல்ல முடியும்னு சொன்னால் நரத்தின் மீப்புக்கு உட்பட்டது. அப்போ பகை முன்னே சொன்னோம், பகை பசியாக, காமமாக, மும்மலை சீற்றமாக, நரத்தின் மூப்பாக, ஈழ இருமலாக, கோபமாக, இன்னும் அணுகை கேடாகும் பகை. அப்போ அந்த பகையை உடைக்கிறான். பகையை நட்பாக்கி கொள்வதுன்னா அப்போ தேகத்தை வசப்படுத்தி கொள்ள வேண்டும். தேகத்தை வசப்படுத்தி கொண்டால் தேகத்தை வசப்படுத்துறதுக்கு என்ன உபாயம், வாசி வசப்பட வேண்டும். வாசி வசப்படுத்துறதுக்கு என்ன உபாயம், அன்பு உணர்ச்சி மிகுந்திருக்க வேண்டும். வாசி வசப்படுவதற்கு கருணையே மிகுந்திருக்க வேண்டும். அப்போ தயசிந்தை மிகுதியாக இருக்க வேண்டும். தயசிந்தை உள்ளவனுக்கு தான் வாசி வசப்படும்.
வாசி வசப்பட்டால் ஆன்மா வசப்படும், ஆன்மா வசப்பட்டால் தேகம் வசப்படும். அப்போ வாசி வசப்படுது, வாசி வசப்பட்டால் ஆன்மா வசப்படுது, ஆன்மா வசப்பட்டால் அசுத்தம் நீங்கியது, அசுத்தம் நீங்கிவிட்டால் பகைவன் நீங்கிவிட்டான். இப்போ பகைவன் தான் மீண்டும் பிறவி காரணமாக இருக்கிறான். இப்போ பகைவன் ஈழ இருமலாக இருக்கிறான், கபகமாக இருக்கிறான், நரதரி மூப்பாக இருக்கிறான், பசியாக இருக்கிறான். பசி ஒளிந்து விட்டது, காமம் ஒளிந்து விட்டது, பசி ஒளிந்து விட்டது, மும்மலத்துக்கு வேலையே இல்லை. மும்மலத்துக்கு அங்கே பசிக்கு மும்மலத்துக்கு வேலையே இல்லை. பசி ஒளிந்து விட்டது, வேர்வைக்கு வேலை இல்லை. பசி ஒளிந்து விட்டது, உடம்பு தாற்றம் இருக்காது. அப்போ ஏன் பசி ஒழிக்கிறது? மூச்சு கட்ட இயக்கம் தானே பசி ஒழிப்பேன், மூச்சு கட்ட இயக்கம் இருந்துக்கிட்டு தானே இருக்கும். அப்போ நிறுத்த முடியுமா? நிறுத்த செத்து போவேன். அப்போ அதோட பழகு, மூச்சோட பழகிட்டு வா. மூச்சு கட்டோட பழகி ஆசன் ஆசி பெற்று வாசி வசப்படுத்திக்க. வாசி வசப்பட்டா ஆன்மா வசப்படும், ஆன்மா வசப்பட்டா தேக குற்றம் நீங்கும், தேக குற்றம் நீங்கினால் சத்து நிலைப்படுத்தி கொள்ளலாம், சத்து நிலைப்படுத்தி கொண்டால் எந்த பேரானந்தத்தில் இருக்கலாம். அப்போ காம ஒரு இல்லறத்தான் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே இல்லறத்தை அனுபவிக்க முடியாது. ஞானிகள் பல கோடி யுகங்கள் பேரானந்தத்தில் இருப்பார்கள். பல கோடி யுகங்கள் பேரானந்தத்தில் கூடிய வாய்ப்பு தருவதுதான் ஜீவகாரணி ஒழுக்கமாகும். இப்போ ஞானிகள்லாம் அப்படி தான் இருக்கிறான், பேரானந்தத்தில் இருப்பான். அவர்களுக்கு துன்பமே இல்லை, எந்த இன்பம் தான். அவனுக்கு தூக்கம் இல்லை, சோம்பல் இல்லை, பசி இல்லை, காமம் இல்லை, மும்மலை சீற்றம் இல்லை, துர்நாற்றம் இல்லை. அவன் தேகம் நாராது, ஒரு மாதம் குளிக்காமல் தான் தாராது. இது நம்ம சராசரி மனுஷன் ஒரு நாளைக்கு குளிக்கலனாக்க நாரி போவோம். அப்போ ஆறு மாதத்தோடு துணியை போட்டிருப்பான், துணி நாராது. இல்லாத தான் சராசரி மனுஷன் ஒரு நாள் போட்டு மக்களை பற்றி நாற்று எடுத்து போவோம். இந்த தேகத்தை ஏயா வச்சுருக்கிற, இந்த தேகத்தை வச்சுருக்கிறதுக்காக ஞானிகள் உனக்கு கடவுள் உனக்கு ஒரு தேகத்தை கொடுத்தான். ஒரு நாள் குளிக்காட்டி நாரி போட உடம்புக்கு வச்சுருக்கான், ஒரு நாள் குளிக்காட்டி ஒரு நாள் சட்டையமாக உடம்பு நாள் உடைய மாற்றிட்டு நாரி போடுறதுக்கு உனக்கு உடம்பு கொடுத்துருக்கான், அதுக்காக உடம்பு கொடுத்தான். 6 மாதம் சட்டை போட்டுரு, 6 மாதம் வேஸ்ட்டுக்கிட்டு 6 மாதம் வேஸ்ட் சட்டை கட்டால் நாராமல் இருக்கணும். அந்த வாய்ப்பு கடவுள் கொடுத்துருக்கான்ல, அந்த வாய்ப்பு நீ பண்ணணும்ல. அப்போ ஒரு நாளைக்கு குளிக்கலன்னு நான் நாத்த எடுத்து போகிற உடம்பை வச்சுருக்கிறேன், கருமத்தை. அந்த கருமத்தை ஏன் வச்சு சுமந்துக்கிட்டு அலையிறேன்? என்ன எப்படி வெள்ளை எப்படி இப்படி இது நாத்தை இப்படி எப்போ பார்த்தா இருந்த கீழ்த்தரமாக பேசுகிறேன்னா, நாத்தை முடிச்ச தேகத்தையாக வச்சுருக்க கருமத்தை இது உடிச்சு தூக்கிடி. சரி ஒரே நாள் அது பட்டி கிடக்கணுமா? பட்டி கிடந்து செத்துப்பேன். அதுக்கு என்ன உபாயம்னா, இந்த தேகத்தை காம தேக நாத்தன் நாட்டை முடிச்ச தேகத்தை நீக்கணும்யா, நாட்டை முடிச்ச தேகத்தை நீக்கணும். அப்போ புடுக்குச்சாது வாட்டி வீசணும் உடம்புல, அட புடுக்குச்சாது வாட்டி வீசி கிடக்கட்டேன் கருமம் கிட்ட நெருங்க முடியல, ஒரே நாத்தம் கத்தால நாத்தம், வேறு ஒரு நாத்தம் அடிக்குது கருமம், புலால் நாத்தம் அடிக்குது கருமம். சரியா, இப்போ இந்த தேகத்திலேருந்து எப்படியா மாறுறதுன்னா, அதுக்கு தான் ஏன் சொல்கிறாங்க, அதுக்கு தான் ராமலிங்க சாமி ஜீவகாரணி ஒழுக்கம் வச்சார். இது ஒரு நாளைக்கு குளிக்கலாம் நாரி போதில் உடம்பு, இந்த தேகத்தை மாற்றணும். சும்மாவாக இருக்கும் இது தேகம், விடாமல் நம்ம வஞ்சிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த விடாமல் வஞ்சிக்கக்கூடிய தேகத்தை எப்படியா கொள்றதுன்னா, போடு. அதுக்கு அந்த தேகத்தை விடுறதுக்கு என்ன உபாயம்னா, சைவ உணவும் பக்தியும் புண்ணியத்தை தவிர வர வழியே இல்லை. அப்போ ஜீவகாருண்யம், ஜீவதெய்வம். அப்போ இதயத்தில் கருணை இருக்கணும். இதயத்தில் கருணை இல்லாதவனுக்கு அன்னதானம் செய்வானா? இதயத்தை கருணை இல்லாத மற்றவன்ட்டு அன்பு காட்டுவானா? இதயத்தை கருணை இல்லாதவன் இதயத்தில் கருணை இல்லைன்னு சொன்னால் அவன்ட்டு பிறர் மனம் புண்படாமல், இதயத்தில் கருணை இல்லாட்டி இதய கருணை இல்லாதவன் பிறர் மனம் புண்படாதான் பேசுவான். இதய பிறர் மனம் புண்பட பேசுகின்றவன் இதயத்தில் கருணை இல்லாதவன். அப்போ இதயத்தில் பிறர் மனம் புண்பட பேசும்போது என்னாகும்? இது ஆன்மா மாசுபடும். இந்த ஆன்மா மாசுபடும் போது அறிவு வேலை செய்யாது, அறிவு வேலை செய்யாத போது மூர்க்கத்தனம் இருக்கும். அப்போ என்ன செய்தார் அதான் சொன்னார் மாணிக்கவாசர், முத்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேன்னார். முத்தி நெறி என்ன என்ன செய்கிறான்? சாந்த சுரூபமாக இருப்பான், இதயத்தை சாந்தமே இருக்கும். அப்போ சாந்தம் என்பது என்ன? கருணை சிந்தை, தைய சிந்தை. இது எப்படி வருவது? ஒரு நாளைக்கு வந்துடுமா? அது இதை பயிற்சி கொடுக்கணும். இப்போ சாந்தமே இது இதயத்தில் சாந்தியமே ஒடிவாக சாந்த குணமாக இருக்கணும். சாந்த குணம் என்பது கருணை பொருந்தி இதயமாக இருக்கணும். அந்த கருணை பொருந்தி இதயத்தை பெற வேண்டும். அந்த கருணை பொருந்தி இதயம்தான் கடவுள் அடையக்கூடிய கருணை பொருந்தி இதயத்தில் தான் கடவுள் தங்குகிறான். அப்போ கருணை பொருந்தி இதயம் அல்லது அது தய சிந்தை, ஜீவகாரண்யம் கருணை சிந்தை, அதுக்கு இயற்க சிந்தை ஜீவத்தைவு. அப்போ இந்த ஜீவத்தைவு பெறுவதற்கு என்ன செய்கிறார்கள் ஞானிகள்? இந்த முறையை கையாடுறான், அதுதான தியானம் செய்து வர்றான், அன்னதானம் செய்கிறான், செய்வ ஒன்று மேற்கொள்கிறான். அப்போ இப்படியே செய்துட்டே வருவான். அவன் செய்ய அன்னதானம் செய்வதும் தியானம் செய்வதும் இப்படி செய்ய முன் செய்த பாவங்கள் தீரும். முன் செய்த பாவங்கள் தான் மூர்க்கத்தனத்தை உண்டாக்கும். முன் செய்த பாவம் தான் இந்த டாக்டர் பிடிச்ச தேகம் இருக்கும்.
அப்போ நாற்றை பறித்த திரேகத்தை ஒரு நாளைக்கு குளிக்காட்டி நாறி போகிற திரேகத்தை உடைச்சறியணும். அப்போ அவங்க என்ன எப்படி இருக்காங்கன்னா, ஜானிகள்லாம் வரும்போதே புணுக்கு ஜோபாதை அப்படி வீசும். ஞானிகள் தேகத்தில் புணுக்கு ஜோபாதை வாழை வீசும். கம கம கமன்னு வாட இருக்கும். இனம் புரியாத ஒரு நறுமணம் இருக்கும் ஞானிகள் அத்தனை ஞானிகள். அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, அப்போ இனம் புரியாத நறுமணம் உள்ள ஒரு தேகமாக மாறிடுச்சு அவங்களுக்கு. இவனுக்கு இவன் குளிக்கலைன்னா நாலு நாள் குளிக்கலைன்னா கிட்ட நெருங்க முடியல. நாலு நாளைக்கு இருக்கட்டையா கருமம், அது வெயில் காலத்து ஒரு முதலைக்கு ஒரு நாளைக்கு குளிக்கட்ட மறுநாள் கிட்ட நெருங்க முடியாது. அப்பேற்பட்ட தேகம் உள்ளவன் புணுக்கு சாப்பாதோட நறுமணம் உள்ள ஒரு தேக நறுமணம் உள்ள ஒரு ஒருத்தனை வணங்குறான். ஞானிகள்லாம் நறுமணம் உள்ளவர்கள், நாரவே நாராது. ஒரு மாதம் குளிக்கட்டி நாராது, மூணு மாதம் குளிக்கட்டி நாராது. அவர் வேர்வே இருக்காது, வேர்க்கவே வேர்க்காது, அவர்கள்லாம் வேர்க்காது, நாற்றமே இருக்காது. அவன் ஒரு ஆறு மாதம் சட்டை போட்டு தான் புணுக்கு சாப்பாது வீசும். அப்போ என்ன செய்கிறான், அப்போ தேக குற்றம் நீங்கிருக்கு. நம்ம எதுக்கு எதுக்கு என்ன வந்திருக்கேன்னா, நான் நாட்டை முடிச்சவனாக இருக்கிறேன், இந்த நாட்டை முடிச்சனை மாற்றி என்னை நறுமணம் உள்ளவனாக மாற்றணுன்றான். இப்போ நறுமணம் உள்ளவனாக மாற்றுறதுக்கு என்ன வேணா, அவன் தான் அது வேறு வழியே இல்லை. இதுக்கு இந்த வேறு தான் சொன்னார் ஜீவகாரணியாதான், காலை உள்ள போதே இதை கடைப்பிடிக்கன்னு சொன்னார். ஆக திரும்ப திரும்ப தான் பேசி ஆகணும், சத் மார்க்கத்தை கடைப்பிடிக்கணும். அப்போ சத் மார்க்கத்தை பொதிக்கிறது தான் ஜீவகாரணி ஒழுக்கமாக. அதுக்கான பல நூல்கள் எழுதியிருக்காங்க. இப்போ எல்லா நூல்களுமே வேதங்களும் யாகங்களும் எல்லா நூல்களும் என்ன செய்யும், சத்து மார்க்கத்தை சொல்லும். வேதங்கள் வந்து ஒரு வகையாக சொல்லிட்டு போவாங்க, ஞானிகள் மட்டும் சத்து மார்க்கத்தை தான் வழி கொடுத்து சொல்லுவாங்க. திருமந்திரம் பூரா சத் மார்க்கம் தான் இருக்கும். ராமலிங்க சாமி சத் மார்க்கம் தான் சொல்லுவார். இப்போ எதுக்கு எது சுத்தி சுத்தி எதுக்கே வந்துக்கிட்டு இருக்கேன்னா, தேகத்தை மாற்றிக்க கர்மத்தை கிட்ட நெருங்க முடியல, புலால் நாற்ற கும்ப புலால் கமழுது, கிட்ட நெருங்க முடியாத அளவுக்கு தேகத்தை வச்சுக்காதே கர்மத்தை. அப்போ என்னையா செய்கிறது, கிட்ட நெருங்க முடியல, குளிக்காட்டி நாரி போகுது உடம்பு, இந்த தேகத்தை மாற்றுதுன்னா ஏன் ஜீவகாரணி உங்களுக்கு வச்சுருக்கிறான், ஏன் இப்போ ராமலிங்க சாமி எதுக்கு வச்சுருக்காரு. ராமலிங்க சாமி கிட்ட நெருங்கும் போதே அப்படி காம காம காமனு வாடை வீசும். அது அப்படி நடந்து போகும்போதே ஒரு பன்னீர் வாடை வரும். அப்பேற்பட்ட தேகத்தை வச்சுருந்தார் ராமலிங்க சாமி. புணுக்கஜவாதோட வீசும். அவர் குளிக்காமல் இருக்க நறுமண உடம்பு ஏறிட்டு இருக்கும். நம்ம குளிக்காமல் இருக்க நாரி போகும். நாட்டு தேகத்தை மாற்ற தான் வந்திருக்கிறோம், நாற்றம் உள்ள தேகத்தை மாற்ற வேண்டும். அப்போ அதுக்கு தான் நம்ம ஜீவகாரணத்தை கடைப்பிடிக்கிறோம், அதுக்கு தான் ஜீவகாரணியம் கடைப்பிடித்து. அப்புறம் இந்த அது எதுக்கு நாற்று, ஏன் என் நாற்றம் வந்ததுன்னா, சாப்பிட இல்லை, இந்த சாப்பிட்ற உணவு தானே ஒன்று நாற்றமாக மாறுது. அப்போ சாப்பிட்றேன், நானே சாப்பிட்றேன், பசி சாப்பிடுது. பசிக்கு காரணம் மூச்சு காத்தி இயக்கம், மூச்சு காட்டி இயக்கமே உள் கருவிகண்ணு இயக்கம், கருவிகண்ணு இயக்கமே பசி. சாப்பிட்றான், சத்து அசத்தை பிரிக்குது, அசத்தை வெளியே தள்ளுது. சத்து நெளிப்படி அசத்தை வெளியே தள்ளணும். அது அசத்து என்பது மும்ப இது அசத்து அந்த அசத்து இல்லை, அது மலைஜல சுக்கிலும் வெளியே போயிட்டுருக்கோம். அப்போ துர்நாற்றம் உள்ள ஒரு சத்து வளர்ந்துக்கிட்டே இருக்கு, துர்நாற்றம் உள்ள ஒரு உடம்பு வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த உடம்பை நீக்கிறதுக்கு தான் நம்மளாம் பாடுபட்டுருக்கோம். அப்போ துர்நாற்றம் உள்ள உடம்பை வளர்த்துக்கிட்டே வர்றான். என்ன ஐயா ஐயா இந்த உடம்பை படி வளர்க்குறேன்னா, உடம்பு என்ன தெரியும், என்ன உடம்பை வளர்க்குறேன், என்ன உடம்பு காப்பாற்றுறேன்னா, எந்த உடம்பை காப்பாற்றுறேன்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவான், நாற்றை முடித்த உடம்பை காப்பாற்றி எதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன், நாற்றை முடித்த உடம்புக்கு தினம் மூணு நேரம் உணவு தர்றேன், நல்ல தூங்க வைக்கிறேன், ஏதோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். இந்த தேகத்துக்காக உனக்கு நான் கடவுள் உனக்கு அருள் செஞ்சுருக்கேன், இந்த தேகத்தை மாற்றிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மாற்றி ஒளி தேகத்தை பெற்றுக்கொள். அந்த ஒளி தேகத்தை பெறுவதுக்கு என்ன உபாயம்னா, அதுக்கு தான் ஜீவகாருண்யம் கருணை, கருணையை இறக்க சிந்தையோடு வாழணும். அந்த இறக்க சிந்தை பெறுவதற்கு தான் இந்த நம்ம பாடுபடுறோம். இப்போ சாது சங்கமே நோக்கமே இறக்க சிந்தை தைய சிந்தை. அதுக்கு என்ன சுவை அங்கே உபாயம் சுவனா, சரி கருதிங்காதே முட்டை சாப்பிடாதே, ஆட்டுக்கறி கொடுக்கறது மீன் சாப்பிடாதே, சரி அப்புறம் என்ன செய்யணும், மாதவர் கடன் தானே செய், இனிமே எனக்கு பேசு, தினம் உட்காந்து பத்து நிமிஷம் தியானம் செய், மனம் அது இனிமேல் நடந்துக்க, தினம் தியானம் செய்ய விட்டுறாதே அப்படிமா, இப்படியே ஒரு சொல்லி கொடுத்துக்கிட்டே வருவோம். சொல்லி கொடுத்துக்கிட்டே வந்து தேக குற்றத்தை அறிந்து கொண்டானாக்கா அவன் தேறிக்குவான். தேக குற்றம் தான் தேகம்தான் ஒருத்தன நரகத்தை தள்ள போகுது. இதன் தேகம் என்ன செய்யும், எழுபிறப்புக்கு நரகத்தை உண்டாக்கிடும். இதே தேகம் என்ன செய்யும், பல ஜென்மம் செய்த பாவத்தை நீக்கிறதுக்கு துணையாக இருக்கும். இந்த தேகம் கடைசி இருக்க பெருதற்கரிய மாடு தேகம் கிடைச்சிருக்கிறார். பெருதற்கரிய மாடு தேகம் பெற்ற நோக்கமே பல ஜென்ம அறியாமைகள் செய்த அறியாமல் செய்த பாவத்தை நீக்குவதற்கு அந்த தேகம் கொடுத்துருக்கிறான். இந்த தேகம் துணை கொண்டே முன் செய்த எடுத்த தேகத்தினுடைய குற்றத்தை நீக்கி இந்த தேகத்தை வந்து நாற்றமுள்ள தேகத்தை ஆக்கிக்கொள்ள வேணும். இந்த தேகத்திற்கு நாட்டத்தை நீக்கி ஒளி உடம்பு பெற்றுக்கொள்ளணும். அப்போ அதுக்கு என்ன செய்யணும், இதுதான் உபாயம்னா, அதுக்கான பக்தி, பக்தியும் புண்ணியத்தால் தான் செய்ய முடியும்.
ஆகவே அனுபவ ஞானிகள் என்ன செய்திருக்கிறாங்க, இந்த கொள்கையை வகுத்து வச்சுருக்கிறாங்க. அதுக்கு என்ன ரொம்ப லகுவான ரொம்ப கடினமே இல்லை. தேகத்தை மாற்றிக்கொள்வது ரொம்ப கடினம் இல்லை, அது போக்குள்ளேயே போய் மாற்றிக்கொள்ளணும். ஒரு நாள் ரெண்டு நாள் முடியாது, பல ஆண்டுகள் ஆகும். பல ஆண்டுகள் ஆனால் தான் இந்த இடத்துக்கு வர முடியும். அப்போ அதுக்கு என்ன செய்யணும், சாது சோகம் தொடர்பு இருக்கணும், அவன் ஆர்வம் இருக்கணும், எப்படியாவது தேகத்தை மாற்றிக்கொள்ளணும். ஐயோ நாருது, ஒரு நாள் குடிக்காமல் இருந்து பாரு, வெயில் காலத்தில் உன் யோகியதை அப்போ தெரிஞ்சிக்கலாம். உன் யோகியதை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சின்னா ஒரு நாளைக்கு குடிக்காது, வெயில் காலத்தில் மழை காலத்துக்கு குளிக்காமல் இருக்கலாம், வெயில் காலத்தில் ஒரு நாளைக்கு குடிக்காமல் தான் யோகியதை தெரிஞ்சிக்கலாம். புலால் கமலும் நாரி போவேன், அப்போ தான் சாயந்தரம் காலையிலேருந்து குடிக்காமல் சாயந்தரம் ஒரு நாளைக்கு குடிக்காமல் ரெண்டு நாள் மூணு நாளைக்கு குடிக்காமல் இரு, யாரும் பக்கத்தில் வர முடியாது, பக்கத்தில் வராதாலும் நீ பார்த்துக்க, ஏன்னா அவன் வந்தாலும் மூக்கு பிடிச்சி போயிடுவான். அப்போ தான் தெரிஞ்சுக்கிற யோகியதை, நம்ம யோகியதை எவ்வளோ தான், ஆமாம் நம்ம யோகியதை எவ்வளோ தான். நீ யோகியதை வரையும் போய் வெளியில் போய் கேட்க வேண்டியதில்லை, முதல் ஒரு நாள் குடிக்காமல் இரு, வெயில் காலத்தில் ரூமில் தனியாக இருந்துக்க, வெளியில் வந்துடாத, ஒரு நாளைக்கு வந்து வெளியே வந்துட்டு போகலாம். அப்போ சொல்லுவான் என்னங்க, ஏன் ஒரு தினசா இருக்கீங்கம்மா, கிட்டே நெருங்க முடியாது, துர்நாட்டம் அடிக்கும், ஒரு வேறு ஒரு நாட்டம் அடிக்கும், அப்படி வந்துட்டு போயிட்டு இருக்கும்போதே துர்நாட்டம் அடிக்கும். சில பேர் வெயிலில் வருவாங்க, எனக்கு அங்கே வருவாங்க, குளியல் போகும்போதே ஒரு புலால் கமலும், புலால் கமலும்னா அந்த வேறு வனாத்தம் வரும், தெரிஞ்சுக்க வச்சு வேறு வழியில் அவன் உடம்பு அமைப்பு தான். சாங்க வெயிலில் வந்தால் அவையா குளித்தா வருவான், வெயிலில் வந்தாவே இந்த புலால் கமலும் உடம்புலேருந்து ஒரு வேறு நாத்தம் வரும். அப்போ யோகிதே தெரிஞ்சிக்க, நீ நீ யார் என்பது நீயே தெரிஞ்சிக்க, என்ன புண்ணியவன் நீ, யார் என்ன புண்ணியவனா, ஒரு நாள் குளிக்காட்டி நாற்று அடித்து போகிற உடம்பு வச்சுருக்க, நீ புண்ணியவான், நீயா புண்ணியவான், என்ன புண்ணியவான் நீ, ஒரு நாளைக்கு உடம்பு குளிக்கலன்னு நாட்டை அடித்து போவோம், மூணு நாளைக்கு குளிக்காந்து போகிறேன், கிட்ட ஒன்றா நெருங்க முடியாது, இது தேகத்துக்கு வச்சுக்கிட்ட நீ என்ன செய்ய போகிறேன், நீ தேகத்தை காப்பாற்றி என்ன செய்ய போகிறேன், கேள்வி கேட்குறான் ஒருத்த ஞானி, இந்த தேகத்தை வச்சு என்னடா செய்ய போகிறேன், இந்த தேகத்தை அந்த ஒரு நாளைக்கு குளிக்காட்ட நாரி போகிற உடம்பு வச்சுட்டு என்ன செய்ய போகிறேன், எதுக்கு இந்த தேகத்தை காப்பாற்றுறேன், என்ன மூணு நேரம் ஓட்டாமல் உணவு தர்றேன், இந்த தே நாற்றை முடிச்ச தேகத்துக்கே உணவு புலால் உணவு தந்துட்டுருக்கிறேன், நாட்டை முடிச்ச தேகத்துக்கு மீன் தர்றேன், கோழிக்கறி தர முட்டை தந்துட்டுருக்கேன், என்ன தேகத்தை அப்படி என்ன காப்பாற்ற போகிறேன், சைவ உணவு சாப்பிடும்போதே நாரி போகிற உடம்பு வச்சுக்கிட்டு இருக்க, நீ இன்னும் புலால் உணவு குடிச்சேன்னா என்ன நாரி போவோம், இன்னும் இன்னும் புலால் கம்பளம் கிட்டே நெருங்க முடியாத அளவுக்கு நாற்றை எடுத்து போவேன், எனக்கு என்ன புணுக்கு என்ன அத்தை புணுக்கு சாவை புணுக்கு செண்டு பூசலாம் மட்டும் நேடு வந்துடுமா, நீ செண்டு பூசலாம் என்ன அவங்க கொஞ்ச நேரம் இருக்கு இந்த வாடகை. ஆக தேகத்தை வந்த நோக்கமே துர்நாற்றம் உள்ள உடம்பை மாற்றிக்கொள்வதற்கு தான், அதுக்கு தான் நம்மளுக்கு இப்போ இங்கே வந்திருக்கிறோம். நம்மெல்லாம் வந்திருக்கிற நோக்கமே ஒரு நாள் குளிக்காவிட்டாலும் நாடி போட உடம்பு பெற்றிருக்கிறோம், இதை மாற்றி அமைக்கக்குள்ள வாய்ப்பு இருந்தும் காலம் உள்ள பொழுதே எல்லாம் இருக்கும்போதே தக்க ஆசானிக்குடைய துணை கொண்டு தேகத்தை மாற்றிக்கொள். இந்த கேமத்துக்கு இந்த தேகத்தை காமத்துக்கு ரொம்ப பயன்படுத்தினேனால் அந்த தேகத்தை காமத்துக்கு பயன்படுத்தி அதிகமாக பயன்படுத்தும் போது வீணாக போகும், செத்து போவேன், அதை பயன்படுத்தாமல் இருக்க முடியாது, பயன்படுத்தாமல் இருந்தால் நாடி போவோம், அதிகமாக பயன்படுத்த ஈழ இருமல் வந்துடும், நிரந்தர மூப்பு வந்துடும். ஆகவே அது அது உடவே போய் அந்த அந்த தேகத்தை கூடவே போகணும், அது அது போக்குலேயே போகணும், எதிர்த்து போகக்கூடாது, அது போக்குலேயே போய் மனைவி மனைவி துணை கொண்டு மக்கள் துணை கொண்டு மும்மலத்தை கழிக்கணும். பெண்ணுறவு கொள்ளாவிட்டா நல்லா இருக்கணும்னா, பெண்ணுறவு கொள்ளாவிட்டா உடம்புல கொழுப்பு கொழுப்பு பண்ணி போய் செத்து போவான், துர்நாற்றம் எடுத்து போவோம் உடம்பு. அப்போ அப்போ அந்த அந்த துர்நாற்ற உடம்பு இருந்து தான் இருக்கும். ஆக அது போக்குலேயே போய் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் போக்கிலே போய் தேக கூட்டத்தை நீக்கிக்கொள்ளணும். அந்த தேக கூட்டத்தை நீக்கிக்கொள்வதுக்கு தான் இப்போ சன்மா இருக்கு, அந்த சங்கம் வைக்கிற நோக்கமே, ஜீவாரண்ய ஒழுக்கம் அமைச்சது நோக்கமே தேக கூட்டத்தை நீக்கிக்கொள். அதுக்கு என்ன உபாயம்னா, அதுக்கு தான் பசி ஆட்டணுன்ட்டார், பசி ஆட்டக்கூடிய என்ன உலகம் தான் அந்த தேக கூட்டத்தை அறிய முடியும், தேக கூட்டத்தை நீக்கிக்கொள்ள முடியும், புண்ணியவான் அவர்களும் புண்ணியவான். ஆகவே அன்பர் குமரன் அவர்கள் அந்த ஜீவகாரண்ய ஒழுக்கத்தை பத்து பக்கம் பாராயணம் செய்தார். அவரையும் அவர் குடும்பத்தாரையும் வாழ்த்துக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் இதான் பேச போகிறோம். ஏன்னா யார் சும்மா சத்மார்க்கம் சும்மா அதே பேச, சன்மார்க்கம் சத்மார்க்கம் நாற்றம் பிடிச்ச தேகத்தை மாற்றிக்கொள், அவதான் நோக்கமே. துர்நாற்றம் புலால் கமல கூடிய நாற்றத்து புலால் கமலும் அதை மாற்றுவதற்கு தான் இங்கே வந்திருக்கிறோம். அதை மாற்றுறதுக்கு என்ன உபாயம், அதுதான் பக்தி. அந்த தேகம் முன்னையே குற்றம் உள்ள விஷ தேகம் துர்நாற்றம் உள்ள தேகத்துக்கு புலால் உடம்பு புலால் உணவு குடிச்சினாக்கா கிட்ட நெருங்க முடியாது, முன்னாள் நீ கொடுக்கலனாக்கோ எல்லாம் மூக்கு பிடிச்சி தான் கிட்ட வருவான், அந்த அளவுக்கு நாரி போகணும். சைவ உணவுக்கே இந்த யோக்கியதை, சைவ உணவுக்கே இந்த இந்த இவ்வளோ கீழ்த்தரமாக இருக்கும். என்ன பெரிய மனுஷன் நீ, என்னையா பெரிய மனுஷன் நீ, என்ன நாரி போகிற உடம்பு வச்சுருக்க நீ பெரிய மனுஷன் கேட்குறான் அவர்த்தன், நாரி போகிற உடம்பு வச்சுருக்க நான் பெரிய மனுஷன்னா, பெரிய மனிதன் யார், அவன் தான்டா அவன் தான் பெரியவன்,
நாற்றம் இல்லாத தேகத்தை பெற்றவன் பெரியவன், அவதான் பெரியோன். அந்த தேகத்தை பெறுவதற்கு என்ன உபாயம்? பக்தி அன்றி வேறு வழியே இல்லை. தேகத்துக்கு பெரு தேக தேகத்தை பெறுவதற்கு என்ன உபாயம்? புலால் முறுத்து இருக்க வேண்டும். அந்த தேகத்தை பெறுவதற்கு என்ன உபாயம்? சுத்த செய்வோனு. தேகத்தை பெறுவதற்கு என்ன உபாயம்? புண்ணியமே துணையாக இருக்கும், ஜீவகாரணியமே துணையாக இருக்கப் போகும். துர்நாற்றத்தை மாற்றக்கூடிய ஆற்றல் ஜீவகாரணியத்துக்கு தான் உண்டு. காமத்தை வெல்லும் வல்லமை ஜீவகாரணியத்துக்கு தான் உண்டு. பராமரட்சி வெல்லும் வல்லமை ஜீவகாரணத்துக்கு தான் உண்டு. மும்மலை குற்றத்தை நீக்கும் வல்லமை ஜீவகாரணத்துக்கு தான் உண்டு. மும்மலை குற்றம் மலைதேகம் குற்றமுள்ள தேகத்தை மாற்றுவது ஜீவகாரணியத்துக்கு தான் அந்த ஆற்றல் உண்டு. ஜீவகாரணியமே மும்மலை குற்றத்தை மாற்றும். ஜீவகாரணியமே பசியிலா வாய்ப்பை தரும். ஜீவகாரணியமே வாசி வசப்பட செய்யும். ஜீவகாரணியமே நரதரை மூப்பை மாற்றும். ஜீவகாரணியமே இலை இருமலை மாற்றும். ஜீவகாரணியமே கூட்டணி வெல்லும். ஜீவகாரணியமே பலகுடி யுகங்கள் வாழ வைக்கும். ஆக ஜீவகாரணிய ஒழுக்கம் தான் ராமனுக்கு சமூகத்தார். இதை விட்டு விட்டு வேறு வேறு வகையான சடங்குகள் செய்தால் என்ன ஏற்படும்னா, பொங்கு புள்ளியரை வச்சு பூஜை செய்யலாம், சாப்பிட்டுக்காகும், எழுந்துக்கும் ஆகாது. சரி, இப்போ இதுக்கு என்ன உபாயம்? எந்த காலம் எந்திரிக்கியா? 4-5 மணிக்கு எந்திரிக்கியா? 4 மணிக்கு எந்திரிச்சாவணும். நீ எந்திரிச்சிக்கோ, தியானம் செய். எதுக்கே தியானம் செய்யறேண்ணா? குளிக்காம இருந்து யோகிய புரிஞ்சு நான் தான் முன்னே சொன்னேன்ல உனக்கு, யோகியதை உன் யோகி தெரிஞ்சிக்க. நீ வெயில் காலத்தில் ஒரு 2-3 நாளைக்கு குளிக்காம இருந்து யோகியதை பார். எதுக்கே காலம்பரம், எதுக்கே தியானம் செய்யணா? யோகிய தெரிஞ்சிக்க. ஒரு நாளைக்கு குளிக்காம இருந்த யோகிய உன் யோகியதை தெரிஞ்சிக்க. என்ன பொண்ணுக்கு ஜவாதோட என்ன நாத்தி அடிச்சு பிடிச்சது? தான் இந்த நாத்தி பிடிச்ச திரகத்தை வச்சுருக்க நீ பூஜை வந்துருக்கிறேன். இந்த நாத்தை பிடிச்ச திரகத்துக்கா வேறு கிட்ட நெருங்க முடியாது. நான் வேறு வேறுத்த கிட்ட நெருங்க முடியாது. இந்த யோகியதை வச்சுருக்கிறேன். இதுக்காக உனக்கு உடம்பு கடவுள் கொடுத்துருக்கான். எதுக்கு 4 மணிக்கு எந்திரிக்க சொல்கிறேன்? எதுக்கே 4 மணிக்கு எந்திரிக்க சொல்கிறேன்னா, புரிஞ்சுக்க அவன் யோகிதையே குளிக்க முடியாது, குளிக்கலன்னு நாரி போகிறத தேகத்தை இந்த தேகத்தை வச்சுக்கிட்டு தான் உனக்கு உனக்கு கடவுள் உனக்கு உடம்பு கொடுத்துருக்கிறான். இந்த தேகத்தை மாட்டுக்கு தான் உனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கான். 4:30 மணிக்கு எந்திரிக்கிறேன். ஒரு நாளைக்கு எந்திரிக்க முடியாட்டி ஆசான் கூப்பிட்றேன். ஆசான் நம்ம படுக்கும்போது 4:30 அதிக அடி அது அதிகாலை 4:30 எழுப்பிவிடப்பான்னு போய் எந்திரிக்கிறேன். காலையில் உட்காந்து மலைச்சலம் கழிக்கிறேன், உட்காந்து தியானம் செய்கிறேன். அப்படியே தியானம் செய்துட்டு வர்றேன். புலால் மறுக்கிறேன், அன்னதானம் செய்கிறேன், தியானம் செய்துட்டே வர்றேன். வர 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 என்னாகும்? உனக்கு பட்டு உன் உடம்பை பற்றி அறியக்கூடிய வாய்ப்பு இருக்கும். உடம்பை பற்றி அறிந்து கொண்டால் உயிரை பற்றி அறிவோம். உடம்பு குற்றமே உயிரை மாசுபடுத்தும். உயிர் மாசே அறிவை மாசுபடுத்தி விடும். அறிவு மாசே பாவ புண்ணியம் தெரியாமல் போயிடும். பாவ உன்னை தெரியாவிட்டால் மீண்டும் மீண்டும் நரகத்துக்கு போயிடுவான். அப்போ உடல் குற்றமே உயிர் குற்றம், உயிர் குற்றமே அறிவு குற்றம், அறிவு மங்கி உயிர் குற்றமே அறிவு மங்கிவிடும். மங்கினால் அறியாமை தோன்றும். அறியாமல் உள்ளவனுக்கு பாவ புண்ணியம் தெரியாது. பாவ புண்ணியம் தெரியாவிட்டால் எது நல்லது கெட்டு தெரியாது. இருட்டிலே கிடப்பான். இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு வர வேண்டும். இப்போ வெளிச்சம் எது? சிறப்பறிவு. இருட்டு என்பது அறியாமை. அறியாமை ஒழுக்குவது அறியாமை நீங்குவதுக்கு என்ன உபாயம்? ஜீவகாரண்ய ஒழுக்கம்தான். ஜீவகாரண்ய ஒழுக்கத்தை கடைபிடிப்பதனால் அறியாமை நீங்கும். அறியாமை நீங்கினால் சிறப்பறிவு ஆகும். சிறப்பறிவு உண்டானால் உடம்பை பற்றி அறிவான். உடம்பை பற்றி அறிந்தால் உயிரை பற்றி அறிவான். உயிரை பற்றி அறிந்தால் குற்றத்தை அறிவான். குற்றத்தை அறிந்தால் குடல் மாசு நீக்கிக் கொள்வான். உடல் மாசு நீக்கிக் கொண்டால் சத்து நிலைப்படுத்தி கொண்டான். சத்து நிலைப்படுத்தி கொண்டால் மரணமில்லா பெருவாள் வரும். சுற்றி 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 திரும்ப திரும்ப அடிக்கிற மாதிரி இருக்கும். செம்பிட்டு அடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் பேசுவது திரும்ப 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 அடிக்கிற மாதிரி இருக்கும். யாரை அடிக்கிறேன்னா, என் தேகத்தை நானே அடித்துக் கொள்கிறேன். யாரை அடிக்கிறேன்னா, என் மனசை நானே அடித்துக் கொள்கிறேன். யாரை திட்டுக்கிறான்? என்னை நான் திட்டிக் கொள்கிறேன். ஏன் என்ன ஏன் உன்னை திட்டிக் கொள்றேன்னா, என்னை நான் திட்டிக் கொள்கிறேன். இந்த தேகத்தை நான் இன்னும் மாற்ற முயற்சிக்கவில்லை, அந்த தேகத்தோடு தான் போகிறேன். என்னை என்னை நான் அடித்துக் கொள்கிறேன். நாட்டுமுடைய தேகத்தை வைத்திருக்கிறேன். இந்த நாற்றம் எப்போது மாறும்? இந்த நாற்றத்தை இப்போ நான் மாற்றுவேன். எப்போது எனக்கு அருள் செய்வாய்? தேக குற்றம் எப்போது நீங்கும் எனக்கு? எப்போது பசி தீரும்? எப்போது காமம் தீரும்? எப்போது மனஜல குற்றம் தீரும்? எப்போது தேக குற்றம் தீரும்? இது இந்த தேகத்தை நான் அடித்து கொள்ள வேண்டும். என் பகையை நான் வெல்ல வேண்டும். எனக்கு நீ அருள் செய்ய வேண்டும். பாசனை கேட்குறோம், என்னை என் குற்றத்தை என்னுடைய மலை குற்றத்தை நீக்க வேண்டும்னா. நீ யாரே அண்ணா? நான் மலை குற்றம் நீங்கினவண்ணா. இப்போ யாருக்கு அறிமுகப்படுத்துகிறோம்? மலை குற்றம் நீங்கள் நம்மளே அறிமுகப்படுத்துகிறோம். எதுக்கு அறிமுகப்படுத்துகிறேன்னா, நான் மலை குற்றம் நீங்க வேண்டும், தேக குற்றம் நீங்க வேண்டும். துர்நாட்டம் உள்ள தேகத்தை மாற்றி ஒளி உடம்பு பெற வேண்டும். அதுக்கு ஒன்று ஆசி பெற வேண்டும். அதுக்கு நான் உனக்கு கூப்பிட்றேன். இப்போ அதுக்கே உனக்கு கூப்பிட்டுருக்கேன். இப்போ இப்போ ராமலிங்க சாமிகளையும் மாணிக்க வாசகனே அகத்தியசினி திருஞான சம்பந்தனையும் 15 மணி எதுக்கு கூப்பிட்டேன்னா, தேக குற்றம் நீங்க வேண்டும். தேக குற்றம் இருந்தால் மீண்டும் பெறைய வந்துவிடும். தேக குற்றம் இருந்தால் அங்கே அறியாமல் இருக்கும். தேக குற்றம் இருந்தால் கொனைக்கடி இருக்க தான் செய்யும். தேக குற்றம் இருந்தால் மீண்டும் கருப்பைக்கு போகத்தான் வேண்டியா இருக்கும். அதனால் மீண்டும் பிறகு வந்துவிடும்.
ஆகவே நான் உன்னை கூப்பிடுவது நோக்கமே நீ தேக குற்றம் இல்லாத தேக குற்றத்தை மாட்டிக்கொண்டாய், எனக்கும் அந்த வாய்ப்பை தர வேண்டும், அதுக்காக நான் வழங்குறேன், அதுக்கு அவன் திருவடி பூஜை செய்கிறேன்னு சொல்கிறான். ஆகவே இந்த இதுக்கு உபாயம் ஜீவகாணி ஒழுக்கமாகும். ஆகவே இந்த பொருளுக்கரிய மாடுதேகம் பெற்ற நாம் காலம் உள்ள போதே, இளமை இருக்கும் போதே, நேரம் இருக்கும் போதே, வாய்ப்பு கிடைக்கும் போதே தியானம் செய்தும் புண்ணியம் செய்தும் தென்பத்தை கடைசிட்டுக் கொள்ள வேண்டும். அந்த வாய்ப்பு மனிதருக்கு தான் இருக்குது. பத்தாம் வாசல் என்று சொல்லப்பட்ட ஒன்று மனிதருக்கு தான் இருக்குது. புறுமத்தி புறுமத்தியே சுழிமுனை கதவு, வேறு எந்த ஜீவராசி மனிதனுக்கு தான் இருக்குது. பத்தாம் வாசல் வச்சிருக்கிறான் புறுமத்தி, அந்த வழியை செல்ல வேண்டும். அது சொர்க்க வாசல், அந்த வழியை சென்றவர்களுக்கு தான் துரநாட்டில் நிற்கும். அந்த வழியை சென்றவர்களுக்கு பசி இருக்காது, காமம் இருக்காது, நரதறி மூப்பு இருக்காது. ஆகவே அந்த வாய்ப்பை எல்லோரும் பெற வாய்ப்பிருந்தும் அதை சரியானபடி யாரும் சொல்லித்தராத நாளே அதுக்குரிய பாதையை வகுத்து யாரும் தருவதில்லை. ராமலிசா வகுத்திருக்கிறார், அதுக்கு ஜீவானி வகுத்திருக்கிறார். அதை கண்டுபிடித்தால் அந்த வாய்ப்பை பெறலாம்னு சொல்லி நான் இது நேரம் வரையிலும் திரும்ப திரும்ப ஒரே கருத்தை திரும்ப திரும்ப சொல்லமாக தான் இருக்கும். ஒரே கருத்தை திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறேன். இப்போது எனக்கு கல்வி இல்லாதவன், நான் கல்வி இல்லாதனாலே ஒன்று கொண்டு பேசியிருப்பேன். குற்றம் நான் சொன்ன சொல்லப்பட்ட கருத்துக்கள் நான் பேசுகிறது சில குறைகள் குற்றம் முறை இருக்க தான் செய்யும். கற்று வந்த பெரியோர்கள் பொறுத்துக்கொள்ள வேண்டும் என்று திருவிடு வணங்கி முடிக்கிறேன். வணக்கம்.